இனி நாமத்தினாலே இந்த காலவேளையில் இந்த மூன்றாவது கிளாஸுக்கு வந்திருக்கிறேன். உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மதிய ஆகார வேளை இடைவேளையில் உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் அந்த காரியங்கள்லாம் நான் பார்ப்பேன். அதனால் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அசைன்மெண்ட்ஸ் வந்து ஒருவேளை உங்களை ரொம்ப கடினமான பாதைக்குள்ளே நடத்துகிறது போல் இருந்தாலும் அதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்காக நான் செய்கிற உதவி அப்படின்றதில் எனக்கு நல்லா உறுதியாக தெரியும். நீங்கள் வெறுமனே என் பாடத்தை படிக்கிறதுனால கண்டிப்பாக ஊழியக்காரங்களாக திறமையாக செயல்படவே முடியாது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த புக் எடுத்து படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் என்ன செய்யாது, வராது. நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸில் தான் என்ன இருக்கிறது, மேட்ரே இருக்குது. உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய வளர்ச்சி எங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸில் தான் இருக்குது. அல்லேலூயா. அதனால் தயவுசெய்து, கஷ்டம்தான், கஷ்டம்னு தெரிஞ்சு தான் நம்ம எங்கே வந்திருக்கோம், படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அப்படின்றத விட நான் அசைன்மெண்ட்டுக்கு நில்லாதவர்களாய் நீங்கள் இல்லாதபடி பார்த்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அசைன்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ மார்க்கோ உங்களுக்கு எக்ஸாமுக்கோ நான் என்ன செய்ய மாட்டேன், கண்டிப்பாக சேர்த்து கொள்ள மாட்டேன். அல்லேலூயா. இதில் வந்து எந்த விதமான இரக்கமும் நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களுக்கு காண்பிக்க மாட்டேன். வெறுமனை உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கோ பிடிஹெச் படிச்சிங்க நீங்கள் சொல்கிறதுக்கோ நான் இங்கே பைபிள் காலேஜ் என்ன செய்யலை, நடத்தலை. அல்லேலூயா. வெரி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன். நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருந்தாலும் எனக்கு யார் தான் நீங்கள் இப்போ, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் நான் உங்களுக்கு கொடுக்குற அசைன்மெண்ட்ஸை நீங்கள் என்ன செஞ்சு தான் ஆகணும், செய்து தான் ஆகணும். அது ஒருவேளை எங்கள் அப்பாவே இங்கே உட்காந்து படித்தாலும் அவருக்கும் இது தான், அது தான். எங்கள் அம்மா உட்காந்து படித்தாலும் அவங்களுக்கும் இது தான், அது தான். ஏன்னா அவங்களும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, படிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கும் என்ன கொடுத்துருக்குறேன், அசைன்மெண்ட் கொடுத்துட்ருக்குறேன். அவங்களுக்கும் என்ன அவங்களும் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓகேவா. அதனால் தயவுசெய்து உங்கள் அசைன்மெண்ட்ஸை அப்படி அசால்ட்டாக இங்கே வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ரெண்டு முறை நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலன்னா மூணாவது தடவை உங்களுக்கு உள்ளார அட்மிஷன் கொடுக்க மாட்டேன் நான். அதையும் சொல்லிடுறேன். எனக்கு ரெண்டு பேர் இருந்தாலும் கிளாஸ் எடுக்க தெரியும், ஒரு ஆளுக்கு என்ன தெரியும், கிளாஸ் எடுக்க தெரியும். அதனால் இந்த ஒரு மாதம் நான் உங்களை ஒருவேளை நான் மன்னிக்கலாம். அடுத்த மாதம் வரும்போது எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் பேசிக்குவோம். கர்த்தர் நல்லவர், அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் காலையில் தயவு செய்து கொஞ்சம் எனக்கு சீக்கிரம் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு தான் இப்போ நேரம் பத்தலை. அப்புறம் நான் என்ன செய்வேன்னா ஒரு நாள் கிளாஸை ரெண்டு நாளாக வர சொல்லிடுவேன், வேறு வழி இல்லை எனக்கு. அப்படி இல்லைன்னா நைட்டு வரைக்கும் போவோமா அப்படின்னு கேட்பேன். வெறுமனை சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது, அனுப்ப முடியாது. நம்ம படிக்கிறோம், என்ன செய்கிறோம், லேர்னிங் ப்ராசஸில் நம்ம நிறைய என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது, கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவிற்கு துரிதமாய் வருவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள். கர்த்தருங்களை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கடந்த முறை நான் உங்களோடு கூட நம்ம புக் ஒன்ல வால்யூம் ஒன்ல இருந்து நம்ம நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மூன்று பாடங்களை நான் உங்களுக்கு நடத்தினேன், மூன்று பாடங்களை நடத்தினேன். பிப்ளியாலஜி வரைக்கும் நடத்தினேன்னு நினைக்கிறேன், இல்லையா. ஓகே, ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் நடத்தணும் இப்போ. ஓகே, வரலாறுலேருந்து, ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலரின் வரலாறு. இந்த செமஸ்டரில் நம்ம படிக்க போகிற ஹிஸ்ட்ரி ஆஃப் இஸ்ரேல் பாடம் பார்த்திங்கன்னா மூதாதையருடைய வரலாறுலேருந்து நியாயாதிபதிகள் வரைக்கும் உள்ள காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. ஒவ்வொரு டீட்டெயிலும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது, உள்ளே சென்று உங்களுக்கு கொடுக்க முடியாது. அதுக்காக நான் எதை செய்ய முடியாதோ அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுதான் அசைன்மெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. நான் வந்து தேவையான ஹிண்டெல்லாம் நான் கொடுப்பேன். நீங்கள் என்ன செஞ்சாகணும்னா நீங்கள் படித்து கற்றுக்கொள்ள வேண்டியதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி,
இன்றைக்கு வரலாறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு தேசத்தினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் நேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், மகாத்மா காந்தியை என்ன செய்ய முடியாது, விட்டுட்டு இந்திய தேசத்தின் வரலாறை பேச முடியாது. ஒரு தேசத்தின் தலைவர்களையும் அங்கே நடந்த நிகழ்வுகளையும், ஒரிஜினலாக இங்கிலீஷ்காரனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதனால் இங்கிலீஷ்காரன் வந்ததையே நான் ஹிஸ்ட்ரியிலேருந்து என்ன செய்ய போகிறேன், தூக்க போகிறேன்னா நம்ம லூஸ் ஆயிடுவோம். ஏன்னா நம்மளுங்க அப்படி தான் ஆகிட்டுருக்காங்க இந்த காலத்தில். இந்திய தேசத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கிலீஷ்காரன் மதம் வேண்டாம், இங்கிலீஷ்காரன் அது வேணாம், இங்கிலீஷ்காரன் ட்ரௌசர் வேணாம்னு இன்னும் கொஞ்சம் நாளில் சொல்லிடுவாங்க. அப்படின்னா நம்ம எல்லாம் கோமனம் தான் நினச்சி தெரியணும். சொல்லுங்கள், நம்மளும் பண்ணுற காமெடிலாம் எப்படி தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறவங்களெலாம் பிடிச்சி, நீங்கள் இங்கிலீஷ்காரன் கடவுளில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, கிறிஸ்தவன் கடவுள் போ, அங்கே போ. நான் சொல்ல, நீ ஸ்கூலே இருக்கு, அப்போ என்ன சேர்த்துருக்கணும், கிறிஸ்தவ ஸ்கூல்லையே நீ சேர்த்துருக்கக்கூடாது. உன் பிள்ளைக்கு மட்டும் என்ன வேணும், கான்வென்ட் வேணும் படிக்கிறதுக்கு மட்டும். ஓன் உங்கள் தலைவரெல்லாம் போய் பக்கேளு, அவன் எங்கே தான் படிச்சுட்டு வந்தான், கான்வென்டில் தான் படிச்சுட்டு வந்தான். எல்லாம் இப்படி ஒரு பெரிய குரூப் என்ன செஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. நிகழ்வுகள் இல்லாமல், வரலாற்று சம்பவங்கள் இல்லாமல், அதாவது நடந்த சம்பவங்கள், அதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள், எதிரிகள். யார் எதிரிகளை எனக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது, அதனால் எதிரிகளை நான் தூக்க போகிறேன்னு சொன்னால் என்ன செய்ய முடியாது, வரலாறே சொல்லவே. கோலியாத்தை எனக்கு பிடிக்கல, தூக்கிடுவோம் அப்படின்னா என்ன, யாரோட ஹிஸ்ட்ரியை சொல்ல முடியாது, தாவிதோட வரலாறை சொல்ல முடியாது. அப்போ எதிரிகளும் அடங்கியது தான் என்னது, ஹிஸ்ட்ரின்னு வந்துட்டால் அதில் எதிரியும் இருக்கிறான், ஃப்ரெண்டும் இருக்கிறான், யார் இருக்கா, உதவி செய்தவனும் இருக்கிறான், தலைவர்களும் இருக்கிறான், சாதாரண தொண்டனும் என்ன செய்கிறான் இருக்கிறான். நிகழ்வுகள் இருக்கிறது, சாதகமான நிகழ்வுகள் இருக்கிறது, பாதகமான நிகழ்வுகள் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் தான் வரலாறு. இங்கே பைபிளில் இஸ்ரேலுடைய வரலாறு, அந்நாட்டின் தகப்பனாக குறிக்கப்பட்டிருக்கிற ஆபிரகாம் என்னும் மனுஷனுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன செய்கிறது, துவங்குகிறது. ஏசையா 51:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள் தகப்பன், உங்கள் தகப்பனாக ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை என்ன செய்தேன், அழைத்து. அப்போ இஸ்ரேல் தேசத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறாரு, ஒருவனாய் இருந்த அவனை நான் என்ன செய்தேன், அழைத்தேன். அப்போது ஒரு தேசம், இஸ்ரேல் அப்படின்ற தேசம், ஒரு நபரிடத்திலிருந்து என்ன செய்தது, துவங்கியது. இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்கிறது எங்கேருந்து துவங்கியது, கிறிஸ்துவனிடத்திலிருந்து, ஒரு நபரிடத்திலிருந்து என்ன செய்தது, துவங்கியது. ஆபிரகாம் இடத்திலிருந்து துவங்கியது, 12 கோத்திரங்களாக பிரிந்தது. இயேசு என்கிற ஒரு நபரிடத்திலிருந்து துவங்கியது, 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக என்ன செய்கிறது, உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பரவி இருக்கிறது. அல்லேலூயா. இது ரெண்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கும். இஸ்ரேலின் வரலாறுக்கும் திருச்சபை வரலாறுக்கும் என்ன உண்டு, நிறைய தொடர்பு உண்டு. அதில் மிக முக்கியமானது ஒன்றுனா இதுதான், 1 ஆரம்பித்து 12 மாறி. அதே போல் இங்கேயும் இயேசு என்கிற ஒரு நபரிடத்திலிருந்து 12 மாறி அப்படி பரவினது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. சரி, பரிசுத்த வேதாமத்தின் சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ள இஸ்ரேலின் வரலாற்றை கண்டிப்பாக என்ன செஞ்சாகணும், படித்தாக வேண்டும். ஏனென்றால் ஆதியாகமம் 1-11 வரைக்கும் உலக வரலாறு இருக்கும். ஆதியாகமம் 11 பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும், எது வரைக்கும், பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும். நீங்கள் ஹோல் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஈவன் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தல நடபடிகளில் அந்த 2 வந்த பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் சம்பவங்கள் அனைத்தும் எங்கே நடந்து கொண்டு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலை சுற்றியே, இஸ்ரேல் தேசத்தை சுற்றியே என்ன செய்தது, நடந்தது. அல்லேலூயா. அப்போது இஸ்ரேல் தேசத்தின் வரலாறு நாம் படிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் வந்து இஸ்ரேல் தேசத்தின் வரலாறை அந்த ஒவ்வொரு செமஸ்டர் முடியும் போது பார்த்திங்கன்னா, ஆபிரஹாம்லேருந்து பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் மட்டும் இல்லை, கிபி 70 வரைக்கும், அதுக்கப்புறம் ப்ரெசண்ட் ஏரா வரைக்கும், இப்போ வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இப்போ இந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிற மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தேசத்தின் தலைவர்கள், நிலவியல், சுற்றுச்சூழல், பழக்க வழக்கங்கள், நாகரிகம், மக்களின் மொழி, இலக்கியங்கள், கல்வி, அரசியல், இவைகளோடு இருக்கிற பல காரியங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு பேர்,
இஸ்ரேல் தேசத்துக்கு முதல் முதல்ல வந்தது மோசையின் காலத்தில் தான். சில பேர் சொல்லுவாங்க மோசே தான் இஸ்ரேல் தேசத்தின் துவக்கம். ஆனால் நீங்கள் ஆபிரகாம் இல்லாமல் மோசே என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மோசேகிட்ட ஆண்டவர் வந்து சொல்லும் போதே, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உங்கள் முற்பிதாக்களின். அப்போ மோசேக்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது எதை வச்சு தான் கொடுக்குறாரு, நான் உலகத்தை படைத்த தெய்வன் அப்படின்னு சொல்ல. அவர் டைரக்டாக எங்கே வந்துட்டார், நான் உங்கள் தாத்தா ஆபிரகாமினுடைய தெய்வம் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போது டைரக்டாக ஆண்டவரே ஆபிரகாமிலேருந்து வரலாற்றை ஸ்டார்ட் பண்ணுறதுனால நாம் நம்முடைய படிப்பை இந்த இஸ்ரேலரின் வரலாறு அப்படின்ற இந்த பாடத்தை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆபிரகாமிலேருந்து என்ன செய்ய போகிறோம், ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த முதல் செமஸ்டரில் முற்பிதாக்களின் காலம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு வாழ்ந்த இடங்கள், சந்தித்த நபர்கள், பழக்க வழக்கங்கள் குறித்தும், முற்பிதாக்களின் மதம், ஆராதனை போன்றவற்றையும் என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது மோசேயினுடைய வாழ்க்கை, வனாந்திர பிரயாணம், எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த விடுதலை சம்பவங்கள், அங்கே ஆசரிப்பு கூடாரம் போன்ற முக்கிய காரியங்களை என்ன செய்ய போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். அது மட்டுமல்லாமல் யோசுவா கானானை சுதந்திரித்தலும் அந்த வரலாற்றில் நடந்த நிகழ்வுகளும், அதாவது ராஜாக்களின் காலத்துக்கு முன்பாக வரைக்கும் நடக்கிற சம்பவங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ரைட். பரிசுத்த வேதாமத்தின் அடிப்படையில் இந்த ஜனங்கள் யார், இஸ்ரேல் ஜனங்கள் யார், அவர்களின் வரலாறு ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம், இஸ்ரேல் தேசத்தின் வரலாறு ஏன் அவ்வளோ முக்கியமானதாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லா நாடுகளும் தன்னிச்சையாக அரிஸ்டோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. அரிஸ்டோக்ரசி அப்படின்னா அவர்கள் ஒரு ராஜாவை தங்களுக்காக என்ன செய்து கொண்டு ஒரு ஒரு தேசத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஆட்சி செஞ்சுருப்பான், அல்லது ஒருத்தன் என்ன செஞ்சுருப்பான், ஆட்சி செஞ்சுருப்பான். அவங்கவுங்க ராஜாவாக அவங்கவுங்களே என்ன செய்வாங்க, ஏற்று செய்வார்கள். அவர்களே என்ன செய்வார்கள், எல்லாமே தன்னை என்ன செய்வாங்க, நடத்திக்குவாங்க. மொனார்கின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அரிஸ்டோக்ரசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு மட்டும் தியோக்ரசியில் இருந்துச்சு. தியோக்ரசி அப்படின்னா தேவனால் ஆட்சி செய்யப்பட்ட நாடு. மற்றவர்கள் எல்லாரும் மன்னர்களால் என்ன செய்தார்கள், ஆட்சி செய்யப்பட்டார்கள், மன்னர் ஆட்சி இருந்தது. ஆனால் உலக வரலாற்றில் ஒரே ஒரு தேசம் மட்டும் மன்னர்கள் இருந்தார்கள், ஆனால் மன்னர்கள் யாரால் தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தேவனே அந்த தேசத்தை என்ன செய்தார், நடத்தினார். அந்த குரூப்பை தேவனை என்ன செய்தார், வழி நடத்தினார். நீங்களும் நானும் நினைக்கிறது போல் ஆபிரகாம் ஒரு தனி மனிதன் அல்ல, அவனிடத்தில் வெல் ட்ரெயின்டாக யுத்தம் செய்யத்தக்கதான போர் பயிற்சி பெற்ற 318 கமாண்டோஸ் இருந்தாங்க. எப்படி எப்படி, இந்த 318 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 5 ராஜாக்களை அடித்து துவம்சம் பண்ணி 318 பேர் உயிரோட திரும்ப வந்தான். நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, ஆபிரகாம் ஒரு நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு குடும்பத் தலைவன் அப்படின்னு நீங்கள் கூடாது. அவன் வந்து ஒரு சிற்றரசன், அவன் ஒரு சா குட்டி ராஜா. அவன் யார், அவன் ஒரு குட்டி ராஜா, அவன்கிட்ட ஒரு ராஜ்யமே என்ன செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, செயல்பட்டு இருந்துச்சு. ஆனால் வெரி சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தவன். அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் தான் ஆபிரகாம். நன்றாய் கவனியுங்கள், இந்த ஆபிரகாமிலிருந்து நீங்கள் யாரை பார்த்தாலும் நீங்கள் ராஜாக்களை தெரிந்து கொண்ட கர்த்தரே ஆட்சி செய்தார், கர்த்தரால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு தேசம். ஆமேன். கர்த்தருடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த ஒரு தேசம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தருடைய ஆட்சிக்கு விரோதமாய் அவர்கள் எந்த காரியமும் செய்யாமல் கர்த்தரை நேசித்து வாழ்ந்த ஒரு கூட்டம். ஆமேன். அல்லேலூயா. தாவீதுக்கு பின்பு, சாலமோனுக்கு பின்பு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்த கர்த்தரை என்ன செய்யலை, கேட்கலை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜாவாக ஒருத்தனை ஏற்படுத்தணும்னா யார்கிட்ட தான் கேட்டாங்க, கர்த்தரிடத்தில் தான் கேட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தரே அவர்களுக்கு ராஜாக்களை என்ன செய்தார், ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்படி தேவனால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு தேசம் அப்படின்றதுனால அந்த தேசத்தோட வரலாறை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வரலாறு உலக வரலாற்றை பாதிக்கிற வரலாறு. ஆமென். இன்றைக்கு வரைக்கும் உலக வரலாற்றில் ஏதோ ஒரு தேசம் தலையிட்டு கொண்டே இருக்கிறது என்றால் அது எது தான், நமக்கு தெரியாது. அது மறைமுகமாக அது என்ன செஞ்சிட்டே இருக்குது சொல்லுங்கள். ஆமாம், அது ஆசீர்வாதமான தலையீடு ஒரு காலத்தில், இப்போது பிரச்சனையான தலையீடுகள்லேருந்து அண்டர் கிரவுண்டு மாஃபியா வேலை வரைக்கும் எல்லோரும் எது பண்ணிகிட்டு இருக்காங்க,
இப்போ திடீர்னு உங்களுக்கு எது இது வரும், எதனது வாட்ஸ்அப்பில் இலுமினாட்டிஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ மேசன்ஸு, அப்புறம் என்னென்னமோ வருமே, ஏதாவது ரெண்டு மூணு அண்டர் கிரவுண்டு குரூப்பை பற்றி சொல்லுங்களேன், சீக்ரெட் சொசைட்டிஸ். இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் எல்லாமே உருவாக்கினது யார் அப்படின்னு கேட்டால் யூதர்கள். அந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் எதுவுமே தனியாக வேறு நாட்டுக்காரங்க என்ன செஞ்சது கிடையாது. அந்த சீக்ரெட் சொசைட்டிஸில் பெரிய ஆட்கள், அந்த 12 பேரோ எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, அந்த குடும்பம் அத்தனையுமே யார் தான், யூதர்கள். எப்பட்றா இவங்க அப்படின்னு கேட்டால் அவங்க உலகத்தையும் என்ன செஞ்சிட்ருக்குறாங்க, ஒரு விதத்தில் வேறு விதத்தில் வச்சு என்ன செஞ்சிட்ருக்கிறான், வேலை செஞ்சிட்ருக்கான். ஓகே, அதை விடுவோம். ஆனால் தேவன் சொன்ன விதம் வேறு. இவர்கள் மூலமாய் உலகம் ஆசீர்வதிக்கப்படும்னு சொன்னது இந்த சீக்ரெட் சொசைட்டிஸ் மூலமாக இல்லை, இது சபிக்கப்பட்டிருக்குது இவங்க மூலமாக இப்போ. ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் இந்த உலகம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே நபர், அவன் சந்ததி என்று சொல்லும்போது ஆண்டவர் சந்ததிகள் அப்படின்னு சொல்லாமல் என்ன சொன்னார், ஒரு நபரை சொன்னார். அல்லேலூயா. சந்ததியின் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுமா, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனை பற்றி இந்த இஸ்ரேலை தேவன் தெரிந்து கொண்டது காரணம் ஒரு 7 காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது, உங்கள் லிஸ்டில் உங்களுக்கு தெரியும். முதல் காரியம், தேவன் தம்மை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்த முதல் முதலில் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் யார் தான், இந்த இஸ்ரேலர். தேவன் இஸ்ரேவேலரை தமது சொந்த ஜனம் என்று என்ன செய்தார், அழைத்தார். தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாய் சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணங்கள் ஆகியவற்றை கொடுத்து ஆராதனை முறை, வாழ்க்கை முறை, ஆசிரிப்பு கூடார முறை ஆகியவற்றை என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் தலைவர்கள் தேவனால் நேரடியாக என்ன செய்யப்பட்டார்கள், நியமிக்கப்பட்டார்கள். இந்த தேசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஆவிக்குரிய இஸ்ரவேலரையாகி நாம் என்ன செய்கிறோம், அந்த ஆபிரகாமின் விசுவாசத்தின் மூலமாக நாமும் என்ன செய்யப்படுகிறோம், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ரைட். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் இஸ்ரேல் மக்களுடைய அந்த விசுவாச அறிக்கைகள், பாடல்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய பாட்டு பாடுறவங்க. இது அதனால தான் பைபிளில் சென்டரில் என்ன இருக்குது, சங்கீதம் அப்படின்ற புத்தகம் இருக்கிறது. பைபிள்லேயே பெரிய புக்கு இது தான், சங்கீத புத்தகம் தான். கிட்டத்தட்ட 150 அதிகாரங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, வேதாமத்தின் மையத்தில் இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு மாதிரி எப்பயுமே என்ன செய்வாங்க, பாடிக்கிட்டே இருப்பாங்க. பல விதங்களில் அதிகமாக பாட்டு பாடுற ஒரு குரூப்பு இந்த இஸ்ரேல் ஜனங்கள். இவர்கள் தேவனுடைய வல்லமையும் அன்பையும் எண்ணி மகிழ்ந்து நன்றி கூறி துதித்து விசுவாசத்தை அறிக்கையிடுகிற பாடல்களாக பல பாடல்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. யாத்திராவும் 15, யாத்திராவும் 6, உபாமும் 26, யோசுவா 1:13 போன்ற வசனங்களில் இஸ்ரேல் தேசத்தின் வெற்றி பாடல், விசுவாச அறிக்கை, பிரமாணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டு. இந்த இஸ்ரேல் தேசத்தின் வரலாறை குறித்து நான் உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மனதில் அதை நல்லா பதிய வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். இஸ்ரேல் தேசத்தின் வரலாறு ஒரு மீட்பின் வரலாறு. வேதாமத்தினுடைய மைய பொருள், ஒரே ஒரு மைய பொருள் தான், வேதாமத்தினுடைய மைய கருத்து ஒன்றே ஒன்று தான், அது என்னன்னு சொல்லுங்கள் பாப்போம். ரிடம்ஷன், மீட்பு. என்னது மீட்பு, எல்லோரும் சொல்லுங்கள், பக்கத்தில் கவனம் பார்த்து சொல்லுங்கள். மீட்பு. வேதாமத்தினுடைய ஒரே வார்த்தையில் வேதாமத்தின் கருத்தை சொல்லணும்னா அது எந்த வார்த்தை தான், மீட்பு. அது என்னங்க மீட்பு அப்படின்னா, ரிடம்ஷன் ஆஃப் மேன்கைண்ட், மனுக்குலத்தின் மீட்பு, மனிதனை தேவன் மீட்டெடுத்தல். ஏன் மனிதனை தேவன் மீட்டெடுத்தல் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க, ஆபிரகாம் ஆதாம் மூலமாக நம்ம எல்லாம் என்ன செஞ்சிட்டோம், பாவத்தில் விழுந்துட்டோம். பாவத்தில் விழுந்து நம்ம மீட்கும்படியாக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வரும்படியாக ஒரு குடும்பத்தை தெரிந்து கொண்டார். அந்த குடும்பத்தின் வரலாறு தான் இஸ்ரேலின் வரலாறு. நான் சொல்ல ஒன்று புரியுதா, நாம் ஏன் அதை படிக்கணும் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிட்டேன். இஸ்ரேலின் வரலாறு ஒரு மீட்பின் சரித்திரம். அந்த மீட்பின் சரித்திரத்தை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கன்னா, இஸ்ரேலர் பல இடங்களில் கர்த்தரை எப்படி தான் துதிச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிருஷ்டிகரேன்னு துதிச்சிருக்க மாட்டாங்க. என்னன்னு தான் துதிச்சிருப்பாங்க, சிருஷ்டிகரே உன் நாயகர். இஸ்ரேலரின் அவங்களுடைய நம்பிக்கை விசுவாச அறிக்கைகள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான காரியங்கள் வாசிக்கலாம். உபாமத்தை வாசிக்கலாம், உபாமம் 6:24 வாசிக்கலாம்.
நாளைக்கு உன் புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்ன என்று உன்னிடத்தில் கேட்டால், நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம், எகிப்திலே நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம், கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோன் மேலும் அவன் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்க பண்ணி. இஸ்ரேல் தேசத்துடைய விசுவாச அறிக்கையை பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க சொன்னார்? அவர் எங்களை மீட்டார். என்ன செய்தார்? நாங்கள் எங்கே இருந்தோம்? அடிமைத்தனத்தில் இருந்தோம். அவர் எங்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? உங்கள் ஊழியக்காரங்க நீங்கள் வந்துருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? ஆ, நான் இன்றைக்கி ஆராதனை எதை பற்றி நான் ஆராதித்தேன்? ஆண்டவரே, நான் எங்கேயோ ஒரு ஓரத்தில் கடந்தேன், என்னை தூக்கிட்டு வந்து ஊழியக்காரனா? இதுதாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. எது தான் சொல்லிக் கொடுக்கணும்? ஆண்டவர் காணிக்கை கொடுக்க வரும்போது, தசமாக கொடுக்க வரும்போது ஒரு அறிக்கையை செய்ய சொல்கிறார். அந்த அறிக்கையை நீங்கள் வாசிக்கணும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதில் சொல்லுவார், நீ காணிக்கை கொண்டு வந்து அந்த காலத்தில் அந்த நாட்களில் யார் ஆசாரியனாக இருக்கணும், அந்த ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நின்று டபக்குன்னு காணிக்கை கொடுத்துடக்கூடாது. என்ன பண்ணணும்னா, நின்றுக்கிட்டு சொல்லணும், என் தகப்பன் அழிவுக்கு நேராக இருந்த சீரியா தேசத்தான், அவன் ஒருவனாக இருந்தபோது அவனை கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார், அவனை தெரிந்து கொண்டார், அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் 400 வருஷம் நாங்கள் எங்கே இருந்தோம்? அடிமையாக இருந்தோம். அங்கேருந்து ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் எங்களை அங்கேருந்து மீட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மீட்பை மையமாக வச்சு தான் காணிக்கையே கொடுக்க சொன்னேன். எதை மையமாக வச்சு? கர்த்தர் என்னை மீட்டார். இங்கே வந்து இப்போ சொத்து சுகம்லாம் கொடுத்துருக்குறாரியா? நீங்கள் கூட காணிக்கை கொடுத்தா எதன் அடிப்படையில் கொடுக்கணும்? இப்போ கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடாது. இப்போ நம்மெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு வச்சுருப்போம். மீட்பின் அடிப்படையில் யோசிச்சு பாருங்கள் இந்த ஆசீர்வாதத்தை. அது இப்போ இருக்கிற ஆசீர்வாதம் மீட்பின் அடிப்படையில் நம்ம தேவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கறது கம்மியாக இருக்கும். சொல்லுங்கள், கொடுக்கவே சொல்லுவீங்க? நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ இவ்வளோ காணிக்க பாஸ்டருக்கு போதே அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஐயோ இவ்வளோ கம்மியாக கொடுக்குறேனே, என்ன இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்தார், அழிஞ்சு போயிருப்பேன் நான். அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு பேசியிருந்தால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்ம தான் கொடுக்கணும். முதல்ல என்ன செய்யணும்? ஏன்னா நம்மளுக்கு தான் எங்கேருந்து கொண்டு வந்தார் சொல்லுங்கள். ரொம்ப மோசமாக இருக்கிறால தானே ஊழியக்காரனாக இருக்கிறார். பல பேர் இந்த டிக்கெட் வெளியே இருந்தால் ஊரை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் சொல்லுங்கள்? உள்ளே கொண்டு வந்து விட்டு பாவமே இனி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு என்ன செஞ்சுருக்கிறாரு? குடஞ்சிரா பல டிக்கெட் இதை மறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் தான் சொல்ல வேண்டிய, இந்த அரியலூரில் வெளியே இருந்தனா அரியலூரையே கெடுத்து குட்டி சிவராக்கியிருப்பேன் எங்கே கொண்டு உட்கார வச்சுட்டாரு சொல்லுங்கள். வெளியே இருந்தால் ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்திருப்பேன், இல்லாட்டி ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்திருப்பேங்க நான். அவ்வளோ மோசமான ஆள் நான். அல்லேலூயா. என் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேர் ஆட்டோ டிரைவர். அந்த ஸ்டாண்டில் பாதி பேர் செத்து போயிட்டான், பாதி பேர் உயிரோடே இல்லை. அப்போ யோசிச்சு பாருங்கள், நல்ல குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஆனால் போய் இருந்ததெல்லாம் எங்கே தான்? ஆ, இருக்கிறதுலே ஒஸ்ட்டு பிளேஸாக தேடி போவோம். எப்படி பெஸ்ட்டு பிளேஸில் பிறக்க வச்சுருந்தாலும் ஒஸ்ட்டு பிளேஸை தேடி போகிறது தான் நம்ம மைண்டு. ஆமே, அங்கேருந்து தான் நம்மளை தூக்கிட்டு வந்தார். அல்லேலூயா. நம்மளை மீட்ட தேவன், அவர் நம்ம பயங்கரமான குழியிலிருந்து என்ன செய்தார்? இதைத்தான் இஸ்ரேல் ஜனங்கள் தன்னுடைய பாடல்களில் விசுவாச அறிக்கையில் தன்னுடைய எல்லா இடத்துலையும் அதை அந்த நம்பிக்கையை அந்த மீட்பை பெரிதுபடுத்தினார்கள். உங்கள் லைஃப்பில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் மறக்கக்கூடாத ஒன்று, எந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு உங்களை கொண்டு போனாலும் மறக்கக்கூடாத ஒன்று என்ன தெரியுமா? என்னை தேவன் அங்கே இருந்து தான் என்ன செஞ்சார்? மீட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை பென்ஸ் காரு, ஆடி காரு, காஸ்ட்லியான ஜாக்வார் அப்படி இப்படின்னு இன்றைக்கி என்னமோ வந்துருச்சு, அந்த மாதிரி கார்லெல்லாம் போக வர அளவுக்கு ஒருவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மட்டும் பணத்தை வச்சுக்கோன்னு சொன்ன மாதிரி நீங்கள் வாழ்ந்தால் கூட எதை மறக்கக்கூடாது? அங்கே கீழே தனிமையில் இருந்ததை மறக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்கேருந்து தான் இங்கே நம்மளை என்ன செஞ்சார்? கொண்டு வந்தார். இங்கே இவங்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா சிருஷ்டிப்பை கூட மீட்பின் அடிப்படையில் தான் எழுதியிருப்பாங்க. மோசை எழுதும்போது தேவன் அந்த சிருஷ்டிப்பை கூட மீட்பின் அடிப்படையில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார், ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவது, அது வந்து பூமிக்கு மீட்பு. எதுக்கு மீட்பு?
அப்போதான் வெட்டாந்தரை தெரிஞ்சுதுன்றிருக்கு. இருளையும் தேவன் என்ன செய்த, இருள் இருந்துச்சு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிட்டுன்னு சொல்லி தான் பரவாயில்ல, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக, அது என்னங்க, இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரிப்பார். அங்கே ஒரு மீட்பு. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடத்தை வாசிச்சு பாருங்கள், அப்போ உங்களுக்கு இது புரியும். என்னென்னா அவனுக்கு அவனுடைய கண்ணோட்டமே என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய கண்ணோட்டமே என்னென்னா, நீங்கள் எதை பார்க்கணுன்றது தான் கண்ணோட்டம்னா, மீட்பை பார்க்க வேண்டும். ஆமென். வெளிப்படுத்தின விஷயம் வரைக்கும் இதுதான் மீட்பு தான் சரித்திரமே. அவர் சொல்லுவார், வலது பக்கத்தில் இருக்கிறவங்களையும் இடது பக்கத்துலையும் பிரித்தார். இருக்கா இது என்னடப்பா, இந்த கூட்டத்தில் இங்கேயே ரெண்டு பிரிக்கிறாரு, அங்கே எல்லா இடத்துலையும் ஏன்பா அப்படின்னா, செப்பரேட்டாக ஒரு குரூப்பு எனக்காக. ஆமேன். உங்களை என்னை அப்படி தான் தெரிந்து கொண்டார். இது தான் மீட்பின் சரித்திரம். அவங்க மீட்பின் அடிப்படையில் தான், தேவன் கொடுத்த மீட்பின் அடிப்படையில் தான் எதை பார்த்தாங்க, உலகத்தையே பார்த்தாங்க. ஆமேன். ஆபிரகாம், நீங்களும் நான் நினைக்கிறது போல, ஆபிரகாம் ஒரு பெரிய நல்ல பரிசுத்த குடும்பத்தை சேர்ந்தவர் கிடையாது. ஏன்னா அவங்க அப்பா யார், விக்கிரக ஆராதனைக்காரன். அவங்க அப்பா விக்கிரக ஆராதனைக்காரன்றதுக்கு வேதத்தில் நிறைய அடையாளங்கள் என்ன செய்ய, யோசுவா 24 நினைக்கிறேன், அவர் சொல்லும் போது சொல்லுவார், உங்கள் தகப்பன் எப்படி இருந்தான், விக்கிரக ஆராதனை குடும்பத்திலேருந்து என்ன செய்தார், கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் அப்படின்னு வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், விக்கிரக ஆராதனை செய்த ஒரு குரூப்பிலிருந்து ஒருத்தனை பிரித்தார். என்ன செய்தார், ஆண்டு சொல்லும் போது என்ன செய்வார், உன் தகப்பன் வீட்டை, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு. நான் பின்னாடி அந்த ரெஃபரன்ஸு ஏன் வெளியே வர சொன்னார் எல்லாத்தையும் இந்த பாடத்தில் என்ன செய்வோம், நம்ம படிப்போம். அங்கேருந்து வெளியே வா, அது ஒரு மீட்பின் சரித்திரம். இவனை எங்கேருந்து மீட்டார், அந்த அழிவின் எல்லையிலிருந்து மீட்டார், அந்த மோசமான இடத்துலேருந்து மீட்டார், அங்கேருந்து வெளியே எடுத்து கொண்டு வந்தார். அவனை தனியாக ஒரு இடத்துல வச்சு உருவாக்குனார். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. சரி, இதுதான் மீட்பின் சரித்திரம். நிறைய ரெஃபரன்சஸ் உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து பார்த்து என்னென்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சரி, இஸ்ரேலின் வரலாறு 4 காலகட்டங்களின் அடிப்படையில் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பகுதிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் முதல் நியாயாதிபதிகள் வர, சாம்வேல் முதல் பாபிலோன் அடிமைத்தனம் வர, பாபிலோன் விடுதலை முதல் தேவாலயம் கட்டப்படுதல் வர, அதுக்கப்புறம் 400 ஆண்டுகள் இருண்ட காலம் முதல் நிகழ்காலம் வரை அப்படின்னு 4 பகுதியாக என்ன செய்யலாம், நம்ம பிரிக்கலாம். நிறைய பேர் 6 பகுதியாக பிரிச்சுருக்கிறாங்க, 5, 6, 7 கூட என்ன செய்யலாம், இஸ்ரேலின் வரலாறை நீங்கள் பிரித்து படிக்கலாம். நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம இப்போ ஒரு 4 பகுதியாக நினச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4 செமஸ்டர் இந்த இஸ்ரேலின் வரலாறை மட்டும் என்ன செய்வோம், படித்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். அவ்வளோ காரியங்கள் அங்கே என்ன செய்கிறது இருக்கிறது. ஓகே, நன்றாய் கவனியுங்கள். இந்த ஆதி பிதாக்களின் காலம், விடுதலை மற்றும் கானான் பிரயாணம், நியாயாதிபதிகளின் காலம், இந்த 3 காலங்களில் நம்ம படிக்க போகிறோம். இங்கே ஒரு இஸ்ரேலரின் கால அட்டவணை அப்படின்னு ஒரு அட்டவணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால அட்டவணையில் இஸ்ரேல் வரலாறு, முற்பிதாக்களின் காலம் எப்போ துவங்கியது, டைம்லைன் சொல்லுவாங்க, இதை ஒரு டைம்லைன் இங்கே நான் கொடுத்துருக்குறேன். ஒரு பெரிய கால அட்டவணை. இந்த கால அட்டவணையை அட்லீஸ்ட்டு நீங்கள் எது வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 16வது பாயிண்ட் வரைக்குமாவது மனப்பாடம் பண்ணணும். எத்தனாவது பாயிண்ட் வரைக்கும் அட்லீஸ்ட்டு உங்களால் மனப்பாடம் பண்ண முடியாட்டி, அதை வாசித்து என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டங்களை மனதில் என்ன செய்ய வேண்டும், வைத்து கொள்ள வேண்டும். எந்த காலத்தில் யார் இருந்தால் என்ன நடந்துச்சுன்னு அப்போ தான் என்ன செய்யும் நமக்கு புரியும். சில காரியங்கள் அப்போ தான் என்ன செய்யும் புரியும். அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். முதல்ல மூதாதையர்கள் வாழ்ந்த, முற்பிதாக்கள் வாழ்ந்த காலம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம், தோராயமாக. பின்னாடி இருக்கிற தம்பிங்க யாராவது பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டுருக்குற மாதிரி எனக்கு தெரிஞ்சுதுன்னா, நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஆக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரியா, அங்கிட்டு இங்கிட்டு பேன்லாம் திரும்பி என்னை மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? ஒன்றை தான் சொன்னேன் கிறிஸ்டோஃபர், உன்னை கவனிச்சிட்ருக்குறேன். யூ ஆர் நோட்டட். ரைட், நன்றாய் கவனியுங்கள். நீ என்ன நோட்ஸ் எழுதியிருக்கிற எல்லாத்தையுமே செக் பண்ணுவேன். ரைட் ரைட், நன்றாய் கவனியுங்கள். இங்கே இந்த டைம்லைன், ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன்,
ரெண்டாயிரத்துக்கு கிட்டத்தட்ட முற்பதாக்களின் காலம் ஸ்டார்ட் ஆகுது தோராயமாக. ஏன்னா கரெக்டாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன் பாஸ்டர் கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னா, நீங்கள் ஆதியாகமம் யாத்ராகமம் லேவியராகமம் இந்த புக்கெல்லாம் நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லணுன்றதுக்காக என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை இல்லை. அதாவது ஒரு ஹிஸ்ட்ரி புக் அப்படின்ற கான்செப்டோட பைபிளில் எழுதப்பட்ட புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தெளிவாக ஒன்றே ஒன்று தான் அந்த மாதிரி. எதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்போஸ் நடபடிகளும் லூக்காவும் அது கூட என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டால், ரொம்ப அக்யூரட்டாக இருக்கான்னா 90% எப்படி இருக்குது, நன்றாக கவனிங்கள். இந்த நாளிலே இந்த இடத்தில் போனார் அந்த காரணத்துக்காக தெளிவாக ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது டேட் முதற்கொண்டு குறிப்பிட்ட அப்படி எந்த புத்தகமும் என்ன செய்யப்படவில்லை. நான் சொன்னது போல கருத்தின் அடிப்படையில் தான் இந்த புத்தகங்கள் என்ன செய்யப்பட்டது, ஒருங்கிணைக்கப்பட்டது, சேர்க்கப்பட்டது, எழுதப்பட்டது. எழுதப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருத்து என்ன செய்ய வேண்டும், புரிய வேண்டும் என்பது, காலம் புரிய வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆகவே இங்கே நான் கொடுத்துருக்கிற கால அட்டவணை ஆங்காங்கே இருக்கிற வேத சத்தியங்களை ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த கால அட்டவணை தோராயமாக இந்த காலத்தில் என்ன செய்திருக்கலாம், நடந்திருக்கலாம். மூதாதையரின் வாழ்க்கை வரலாறுலாம் காலம் கரெக்டாக என்ன செய்யவே முடியாது, சொல்ல முடியாது. அதற்கு பின்பு மூதாதையர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1700-1300 வரைக்கும் நீங்கள் நல்லா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவுக்கு முன் காலங்களெல்லாம் 4000 ஸ்டார்ட் பண்ணி எங்கே தான் வரும், ரிவர்ஸ்லேயே வரும். நம்ம ரிவர்ஸ்லேயே வர்றதுனால நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாதுன்னா, என்ன இவர் டைம் ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடாது. கிபி தான் கிறிஸ்துவுக்கு பின் தான் எப்படி வரும், மேலே போயிட்டுருக்கோம். அதெல்லாம் எப்படி தான் வந்துச்சு, ரிவர்ஸில் தான் வந்துச்சு. நல்லா கவனிங்க. இஸ்ரேலர்கள் எகிப்தில் அடிமைப்பட்ட காலமாக இருந்திருக்கலாம், அடிமையாக இருந்த காலம். 1290 எகிப்திலிருந்து மோசேயின் மூலம் விடுதலை ஆகிற அந்த காலங்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். 1250 40 கழித்து யோசுவாவின் தலைமையில் கானான் சுதந்திரித்தல். 1200-1220 வரைக்கும் நியாயாதிபதிகளின் காலம். அதற்கு பின்பு 1020 சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு சவுலினுடைய ராஜ்யம் கொஞ்ச காலம் இருந்துச்சு. 1000-900 சவுல் தாவீது சாலமோன் ஆகியோரின் இணைந்த ராஜ்யம், இணைக்கப்பட்ட ஒரு பேரரசாக இஸ்ரேல் தேசம் என்ன செய்யப்பட்டது இருந்தது. 12 கோத்திரமும் ஒரே ஆட்சிக்கு கீழே இருந்தது. அதற்கு பின்பு 900-700 வரைக்கும் உள்ள காலங்களில் இஸ்ரேல் யூதா அப்படின்னு ரெண்டு தனி ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. இந்த 722 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தான் டைம் லைனில் அக்யூரட்டான டைம் லைன். இந்த 722 அசீரியாவினாலே சமாரியா என்ன செய்யப்பட்டது, வடக்கு ராஜ்யமாக இஸ்ரேல் பிரிக்கப்பட்டது. அதற்கு பின்பு 605, 597, 588, 86 இந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நெபுகாத்நேசார் 3 படையெடுத்து வந்து இஸ்ரேலை என்ன செய்தான், யூதாவை பிடித்து கொண்டு போனான். யூதா இஸ்ரேல் இப்படின்ற பிரிவெல்லாம் நான் பின்பு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். இந்த டைம் லைனை ஜஸ்ட்டு உங்களுக்கு வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த டைம் லைனில் நீங்கள் ஒவ்வொரு காரியமும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அதற்கு பின்பு கோரேசனால் விடுதலையாக்கப்பட்டது 70 கழித்து 520 கோரேசனால் விடுதலையாக்கப்பட்டு செருபாபேல் ஆலயத்தை கட்ட துவங்கினான். 458 எஸ்ரா ஜனங்களோடு நியாயப்பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு வந்தான். கிட்டத்தட்ட டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் என்ன செய்யப்படும், காணப்படும். நெஹேமியா 445 300 பாலஸ்தீனா கிரேக்கர்களின் ஆட்சியின் கீழே, 281 தாலமியின் ஆட்சியின் கீழே, 198 செலுக்கியன் 3 அந்தியோக்கியஸ் பாலஸ்தீனாவை பிடித்த காலம். இதெல்லாம் நீங்கள் படித்து கொள்ளுங்கள். கிமு 4 கிறிஸ்துவின் பிறப்பு. எப்போ கிறிஸ்துவுக்கு, அதென்னங்க கிமு 4, இது வரைக்கும் நாங்கள் கிமு கிபி வந்து கிறிஸ்து பிறந்ததுலேருந்து தானே வந்துச்சு நினச்சிட்ருக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பேர் கிறிஸ்துவின் பெயரால் பிரிக்கப்பட்டிருக்கிறது. எதனால், கிறிஸ்து இருந்த காலம் வாழ்ந்த காலம் என்பது உறுதியாக்கப்பட்டு பெயர் தான். ஆனால் பிறப்பு எப்போ தான் இருந்துச்சு, கிமு 4 தான் என்ன செய்யப்பட்டது, நடந்தது. கிபி 29 கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டார். கிபி 70 சொந்த நாட்டிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் முழுமையாக வெளிநாடுகளுக்கு அகதிகளாக துரத்தப்பட்டனர். தீத்து ராயன் என்று சொல்லக்கூடியவன் டைட்டஸ் வெஸ்பேசியன் தலைமையில் ஒரு படை எருசலேமுக்குள் போய் எருசலேமை அழித்து ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நான் என்ன செய்வேன், அழிப்பேன்னு சொன்னது போல
தங்கத்தை ஊற்றி ஊற்றி செஞ்சு வச்சுருக்கிறாங்கன்னு எவனோ ஒருத்தன் அரசர் புரசலாம் என்ன செஞ்சிட்டான், வெஸ்பேசியனுக்கு சொல்ல அவன் தங்கத்தை சுரண்டேன் அப்படின்னு என்ன சுரண்டிட்டான், அஸ்திபாரம் வரைக்கும் சுரண்டி பார்த்துட்டு என்ன கிடைக்கல அவனுக்கு, தங்கமே கிடைக்கல, கடுப்பாகி எல்லாத்தையும் எரிச்சு போட்டு போயிட்டான். முழு நாடும் என்ன செய்யப்பட்டது, சீரழிக்கப்பட்டது. ஒரே ஒரு சவர், த வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவரு மட்டும்தான் தேசத்தில் என்ன செஞ்சுது பாக்கியாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இயேசு சொன்னது போலவே ஆலயம் இருந்த இடத்த இன்றைக்கும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டாலும் சர்ச்சைக்குரிய இடத்துல என்ன செய்யுது இருக்குது, அதனால் என்ன செய்ய முடியல, ஆலயம் கட்ட முடியல. அந்த அளவிற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறியது. ஆமென். இஸ்ரேலின் வரலாற்றில் தேவன் சொன்ன நல்வார்த்தைகளும் நிறைவேறியது, இயேசு சொன்ன கெட்ட காரியங்களும் என்ன செய்யுது, உன்னை அழிப்பேன்னு சொன்னார், பல இடங்களில் அழித்தார். அதே போல் இந்த நாடு மாதிரி அழிக்கப்பட்ட நாடும் கிடையாது, திரும்ப எழும்பின நாடும் கிடையாது. உலக வரலாற்றில் பல நாடுகள் சிதைக்கப்பட்டது, திரும்ப எழும்பினதே இல்லை, ஆனால் இந்த நாடு மாத்திரம் அழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு எழும்பினது. ஆமேன். ஆண்டவர் கிபி 70 அழிக்கப்படும்னு சொன்ன அதே ஆண்டவர் ஒரு நாள் மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அது துளிர்விடும் போது வசந்த காலம் என்ன செய்தது சமீபித்தது. வாக்குத்தத்தமாக சொன்னார், ஒரு அத்தி மரம்னா இஸ்ரேல்னு அர்த்தம். என்னென்ன அர்த்தம், அத்தி மரம் இஸ்ரேல் தேசத்துக்கு அடையாளம். ஆண்டவர் சொன்னார், அத்தி மரத்தினால ஓமையை கற்றுக்குப்பா, அது மறுபடியும் துளிர்விடும் போது வசந்த காலம் என்ன செய்யும் சமீபித்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னது போலவே 1948 May 14 இஸ்ரேல் ஒரு தேசமாக மறுபடியும் என்ன செய்தது துளிர்விட்டது. ஆமேன். அல்லேலூயா. கிபி 1964 6 யுத்தம் எகிப்தில் என்ன செய்யப்பட்டது, 6 யுத்தம் நடந்தது. எருசலேம் வந்து காசா பகுதி, சீனாய் வனாந்திரம் போன்ற பகுதியை, யோர்தானின் மேற்கு கரை பகுதி, இதெல்லாத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே என்ன செஞ்சிருச்சு கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிற ஒரு நாள், 2017 December 6 எருசலேம் தலைமையகமாக என்ன செய்யப்பட்டது மறுபடியுமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம படிக்கணும். எது வரைக்கும் படிக்கணும், இது வரைக்கும் நான் வந்து சொன்னது வந்து கிடுகிடுன்னு வேகமாக சொன்னது, இது வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எப்படி நடந்தது, ஏன் நடந்துச்சு, இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன செய்யணும் நம்ம படிக்கணும். இதுதான் இஸ்ரேலரின் வரலாறு. அல்லேலூயா. நன்றி கவனியுங்கள். இஸ்ரேலின் வரலாற்றுக்கு ஒரு சின்ன முன்னுரை, அங்கே சொல்லப்பட்ட சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொன்ன சில கால குறிப்புகள், அந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால் அந்த டைப்பிங் மிஸ்டேக்ஸ் நன்றாக கவனிங்க. இந்த நோட்ஸில் நிறைய இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கும், எனக்கு முடிஞ்சால் நீங்கள் திருத்துனீங்கன்னா அதை எனக்கு என்ன செய்யுங்க முன்கூட்டி சொல்லுங்கள். இந்த நோட்ஸில் நிறைய இடத்துல கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது. உங்கள் நோட்ஸ் எடுங்க கையில், எல்லோரும் அப்படி நோட்ஸை கையில் எடுங்க பார்ப்போம். அப்படி எடுத்து அப்படி பேனை எடுத்து அப்படி பார்த்தீங்கன்னா தூக்கம் போயிடும். சரியா? ரைட்டு. நன்றி கவனியுங்கள். வரலாறு படிக்கும் போது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், நல்ல கதை சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கதை கேட்குறதுக்காக என்ன செய்யலை. ஆமாம். அல்லேலூயா. இது பாடங்கள். ஆமென். சரி, இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் தேசம்னு இவன் நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தானே. இதில் வந்து இஸ்ரேல் வரலாற்று முன்னுரை, இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் படித்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வரலாறுனா என்ன, மற்ற வரலாறுக்கும் உள்ள வேறுபாடு நான் நடத்திட்டேன் அதுக்குள்ளார, உலக வரலாற்றுக்கும் இஸ்ரேல் வரலாற்றுக்கும் என்ன வித்தியாசன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஆபிரகாமுக்கு முன் இருந்த வரலாறு, ஆபிரகாமுக்கு முன்பாகவே உள்ள வரலாறுகளுடைய எவிடன்ஸ் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது நிறையா கிடச்சிருக்கு. நீங்களும் நானும் நினைக்கிறது போல் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்தான் ஆரம்பிச்சுதா, எப்போ எழுதுனாங்க அப்படின்ற காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருக்கிற வரலாறு, நோவாவின் வரலாறு, அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்யப்பட்டுருக்கிறது கிடச்சிருக்கிறது. இங்கே வந்து ஒரு 4 விதமான காலங்களை குறித்து, கற்காலம், வெண்கல காலம், அதுக்கப்புறம் ஆரம்ப வெண்கல காலம் அப்படின்று சில காலங்களை குறித்து கொடுக்கப்பட்டிருக்குது. கற்காலம், செப்பு கற்காலம், வெண்கல காலம், அதுக்கப்புறம் ஆரம்ப வெண்கல காலம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஐஸ் ஏஜ், அயன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி நீங்கள் ஹிஸ்ட்ரியில் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அந்தந்த உலோகத்தை பயன்படுத்திய காலங்களுக்கு என்னென்ன பேர், எந்த உலோகம் எந்த காலத்தில் பயன்பாட்டுக்கு வந்துச்சோ அதை என்ன செய்வாங்க. நம்ம ஊர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை, கல் தோன்றி மண் தோன்றதுக்கு முன்னாடி எப்படிரா, ஏன்னா நம்மெல்லாம் எதுலேருந்தான் உருவாக்கப்பட்டோம், மண்ணிலருந்தானப்பா உருவாக்கப்பட்டோம், எப்படிப்பா மூத்த குடி எங்கே இருந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் இது.
தனியாக நீ மட்டும் தொங்கிக்கிட்டு இருந்தியான்னு கேட்குற மாதிரி இருக்கும். நம்ம ஆனாலும் நமக்கு எப்பயுமே இந்த டாம்பீகமாக ஏதாவது சொல்லிக்கலன்னா நமக்கு என்ன செய்யாது, நம்ம கவிஞர்கள் மாதிரி புழுகுணி பயலக உலகத்திலேயே கிடையாது. நம்ம வரலாறு முழுக்க புழுகுணி வரலாறு. ஆமாம், இருக்கிறதுலே மோசமான கஞ்ச பிஷ்னாரியாக இருப்பான், அவனை என்னன்னு சொல்லிகிட்டு இருப்பான் நம்மளு பாரி வள்ளல் அப்படின்வான். என்னன்னுவான் ஒரிஜினலாக நமக்கு தெரியாது. கவிஞர்களே என்ன சொல்கிறவன் தான், பொய் சொல்லித்தான் யார் கவிஞன். திடீர்னு ஒரு பொண்ணை வந்து பயங்கரமாக வர்ணிச்சிருப்பான், நேராக போய் அந்த பொண்ணை பார்த்தா தான் தெரியும் வர்ணித்தது. நம்ம பயலுக்கு சில நேரம் பண்ணுவாங்கல்ல, அண்ணே சூப்பராக இருக்கும்ண்ணே, சரி அவன் காட்டுறான் அந்த பிள்ளைய பார்ப்போம் அப்படின்னா போய் பார்த்தா அது டேய் உனக்கு கண்ணே இல்லையாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதை தான் பார்த்து என்னன்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் நம்ம கவிஞர்கள் இருக்கிறதுலே மொக்கராஜாவை பார்த்து என்னன்னு சொல்லுவான். ஆனால் பைபிள் நல்ல வேலை, எந்த கவிஞர்களும் வேதத்தை என்ன செய்யவில்லை, எழுதவில்லை. வேதம் எழுதணும்னு ஒருத்தனை என்ன செய்யலை, இவன் எழுதுனதெல்லாம் வேதமாகவும்னு அவனுக்கே தெரியாது. அப்படித்தான் என்ன வந்துச்சு, வந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சரியான நபரில் வச்சு, அதனால் பைபிளில் அவன் பண்ண தப்பு, அவன் பண்ணது இவன் பண்ண கெட்ட காரியம்லாம் இருக்குது. ஆமாப்பா, ஓம் பைபிளில் நீ வந்து வேதம்னு சொல்கிற எதுலேயுமே கெட்ட காரியம் இருக்காது. ஏன்னா அவன் செஞ்ச கெட்டதெல்லாம் மறைச்சி நீ வேணும்னே என்ன செஞ்சு வச்சுருக்க, என்ன சரன்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே. கெட்ட காரியங்கள்லாம் மறைச்சி எழுத முடியாது. இந்த மாதிரி ஏதாவது தூங்குனா நாங்கள் பேரை சொல்லி என்ன செய்வோம், இப்படித்தான் சொல்லுவோம், வேறு வழி கிடையாது. உங்கள் பேரெலாம் இன்னும் மனப்பாடம் ஆகலை, சீக்கிரத்தில் மனப்பாடம் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு ஐயா பேரும் என்ன செய்வேன், நான் சொல்லி என்ன சார் அப்படித்தானே அப்படின்னு கேட்டால் அவங்க தூங்குறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனி, தலையை சாய்க்க இடம் இல்லைன்னு தொங்கலாம் என்ன செய்யப்படக்கூடாது. சிலுவையில் தொங்கிட்டு இருக்க தலையை தாய்க்கிறதுக்கு சொல்லுங்கள். அண்ணா கவனியுங்கள், இந்த உலகத்தின் வரலாறு எல்லா இடத்துலையும் பொய்யான வரலாறு தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படும். ஆனால் வேதாகமத்தில் தாவீது ஒரு பெரிய அரசன், அவன் செஞ்ச தப்பு அப்படியே பச்சையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் சொன்ன பொய், ஈசாக்கு சொன்ன பொய், எல்லாத்தையும் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உடனே சொல்லுங்கள், இதெல்லாம் மொத்தமாக எழுதுனாங்க, இயேசுவை பற்றி மட்டும் ஒன்றுமே சொல்ல, ஏன் இயேசுக்கிட்ட ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஸ்காலர்ஸ்லாம் உட்காந்து இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா அப்படின்னு தேடி பார்த்த கண்டுபிடிக்க முடியாததுனால பொய் சாட்சிகளை என்ன செய்தார்களாம், அல்லேலூயா, ஏற்படுத்தினார்கள். அல்லேலூயா. என் ஆண்டவர் அவ்வளோ பரிசுத்தமான தெய்வம். இயேசுவை தவிர மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகள் பைபிளில் இருக்குது. இந்த பவுல், பேதுரு இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா, பேதுரு வந்து தன் ஜாதிகாரங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுப்பாப்புல, கொஞ்சம் பயந்து போய் என்ன செய்வாப்புல, அப்படியே அந்தியோகைக்கு போயிருந்த நேரத்தில் எருசலேமில் அந்த யாக்கோபு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள், ஜேம்ஸுன்ற பேரில் இருக்கிற ஆள்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. ஆமாம், யாக்கோபு கொஞ்சம் மோசமான ஆள், முரண்டு பிடிச்ச ஆள், அவர் தான் தலைவர். நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி பேதுரு முதல் சபை தலைவர் கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு. சபையை உருவாக்குவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்ட முதல் நபர் யார், பேதுரு. ஆனால் சபையினுடைய முதல் பிஷப்பு போப்பு யார் அப்படின்னா ஜேம்ஸு, அவர் தான் தலைவர். இயேசுவினுடைய சகோதரர் யாக்கோபு, நீங்கள் வந்து யோவானுடைய சகோதரன் யாக்கோபு என்ன செய்யக்கூடாது நினைக்கக்கூடாது. இந்த யாக்கோபு யார் அப்படின்னா இயேசுவினுடைய சகோதரர். இவர் கொஞ்சம் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, ஏன்னா தன்னுடைய சகோதரர் தான் யார், இயேசு அப்படின்றதுனால கொஞ்சம் கடூரமான ஆள், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள். யாக்கோபுடத்தில் எருசலேம்லேருந்து ஆளுங்க வர வரைக்கும் இவர் புறஜாதிகளோட ஜாலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தவர். அங்கேருந்து வந்த உடனே என்ன பண்ணிட்டார், இவர் அப்படியே மாயம் பண்ணினாங்களாம். என்ன பண்ணாங்களாம், நாங்களாம் அவங்களால சாப்பிட மாட்டோமே, ஆ அது புறஜாதி அப்படின்னு. பவுல் நேராக போயோ, பேதுரு என்ன நடிக்கிற, ஆக்ஷனாக போடுற, இவ்வளோ நாள் எல்லாரோடய உட்காந்து சாப்பிட்டுட்டு இல்லை, மண்டல அறிவு வேணாம் அவனுக்கு அப்படின்னு நேருக்கு நேராக என்ன செஞ்சாராம், நேருக்கு நேராக நாலு பேர் முன்னாடி என்ன செஞ்சார், நார் அடிச்சிட்டார். பவுலியும் கடிந்து கொண்டார், பர்ணபாவும் மாயத்தில் எழுப்புண்டான், எல்லாரையும் உட்காந்து எல்லாரும் முன்னாடி போட்டு உடைச்சிட்டார். ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல வேண்டியதானே, நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் சொல்லுவோம், வேறு வழி கிடையாது. சில பேர் என்ன செய்யணுமா, ஃபேஸ் டு ஃபேஸில் தான் சொல்லுமா, அதுக்கு பதிலாக தான் இப்போ ஃபேஸ்புக் என்ன செய்யுது இருக்குது, வேறு வழியே கிடையாது. நீ பண்ணுறதெல்லாம் வெளியே எல்லோரும் முன்னாடியும் தப்பு பண்ணிட்டு இவரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணுமா,
தனியாக ஃபோன் போட்டு சொன்ன ஆளுங்களை நார் அடித்ததெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணி ஆகணும், பப்ளிக்காக தான் பேசி ஆகணும், வேறு வழியே கிடையாது. நல்லா கவனிங்க, ஆரம்ப வெண்கல காலம் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய காரியங்கள் அந்த காலத்தில் என்ன செஞ்சுது இருந்துச்சு இஸ்ரேல் வரலாற்றில். ரைட்டு, அந்த காலங்களை குறித்து நான் உங்களுக்கு, நீங்கள் அந்த புக்கில் தான் படிச்சுக்கணும். சரி, இஸ்ரேலின் வரலாறை இந்த ரெண்டாவது புக்கில் இருந்து சில காரியங்கள் நடத்த போகிறேன். அதனால் தயவுசெய்து இந்த புக்கு கடைசியாக தான் உங்கள் கைக்கு வரும். அதனால் முன்கூட்டியே என்னை நன்றாக கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரைட், இஸ்ரேல் தேசத்தினுடைய நில அமைப்பு, இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலவேளாமை. அப்பா இதில் இங்கு ஊற்றிருக்கா எங்க, உனக்கு மதநல்லாம் எங்கே காணும், வின்சென்ட் எங்க, எசேக்கியல் எங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க கீழே, ஆ சும்மா இதுக்கு உங்க தான் கிளாஸ் வர சொல்லுங்க அவனில், நான் தான் முதல்ல கீழே போய் வர சொன்னல, என்ன பண்ணுறாங்க என்ன மோசே சொல்லியிருந்தேன் அனுப்புறேன், என்ன பண்ணீங்க சும்மா வெட்டியாக உட்காந்து கதை போட்டுட்ருக்காங்க எங்க, பாடம் படிக்கணும்னா அம்பிடிச்சோம் பேர் தானே. ரைட், நன்றாக கவனியுங்கள். நீ எங்கே கிளம்புறப்பா தம்பி, நீ எங்கே போகிற, இங்கே வா உட்கார் உட்கார். கிளாஸ்லன்னு சொல்லாமல் எந்திரிக்கப்படாது, உட்கார். அம்மா டீ போடுங்கம்மா, சூசன் சிஸ்டர் டீ டீ போட்டு அவங்க சிக்னல் கொடுத்தா தான் விடுவேன் அவங்கள. சரி, இப்போது ஒரு நம்ம இந்திய நாடு அப்படின்னா மேப்பு போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கீழே ஒரு யூவை போட்டு அப்படியே மேலே கொண்டு போய் அப்படி இப்படிலாம் பண்ணி என்ன செய்யணும், கஷ்டப்பட்டு போடணும். இஸ்ரேலை வந்து ஒரே ஜேயில் போட்டுடலாம், எப்படி போட்டுடலாம், ஒரே ஜே தான், என்னது ஜே ஜேன்னு போட்டுடலாம் இஸ்ரேலை. இதுதான் நீங்கள் இங்கு போட்டு வச்சதாப்பா, அதுக்கு தான் நான் கேட்டேன் அப்பையிலேருந்து இங்கு போட்டாங்களா போட்டாங்களான்னு. இங்கு போட்டவனை வர சொல்லுங்க, அவனை பேசிக்கோ. இப்படித்தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. உங்கள் பைபிளில் பின்னாடி திறந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும், எப்படி இருக்கும், இதே தான் இருக்கும்னு நான் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். எல்லாருடைய தமிழ் பைபிள்லேயும் கண்டிப்பாக இந்த மேப் இருக்கும், தமிழ் பைபிளில் அப்படியே எல்லாருமே கண்டிப்பாக இப்போ அந்த மேப்புக்கு நேராக உங்கள் வேதாமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரைட், இஸ்ரேல் தேசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல அதிகபட்சம் என்ன, ஒரே ஒரு என்ன செய்யும், ஒரு நில அமைப்பு மட்டும் என்ன செய்யும் இப்படி மாறி வந்திருக்கும், மற்றபடி அதிகமாக நாம் போட்ட மாதிரி தான் என்ன செய்யும் இருக்கும். இந்த இடத்துல இதுக்கு நேராக ஒரு சின்ன ஏரி, அதற்கு பின்பு ஒரு பெரிய ஏரி, ரெண்டுக்கும் பேர் கடல்னு வச்சுருக்காங்க, ரெண்டும் என்னது ஏரி லெவல் தான் இருக்கும். ஆனால் நன்றாக கவனிங்க, இதுதான் இஸ்ரேல் தேசத்தினுடைய இருக்கிற இடம். இதில் வந்து இஸ்ரேல் தேசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே இருக்கிற இந்த பகுதியிலேருந்து கொஞ்சம் இப்படி, அதற்கு பின்பு இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் இதோட இடம், இஸ்ரேல் தேசத்தினுடைய நில அமைப்பு. கிட்டத்தட்ட இது வரைக்கும் வரும். ரைட், இந்த மாதிரி ஒரு மேப்பை நீங்கள் அடிக்கடி போட கற்றுக்குங்க. ஏன்னா இந்த மேப் தான் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி வரைக்கும் திடீர்னு மேப்லாம் போட்டு உங்களை இடங்கள்லாம் குறிச்சிட்டு வர சொல்லுவேன் அசைன்மெண்ட்டில். இப்போயே நீங்கள் இடத்தெல்லாம் குறிக்கிறதுக்கு, மேப் வரைகிறதுக்கு, நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ரெடி ஆயிருங்க. இந்த ஜே போடுறது ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ரைட்டா, ரைட், இது இஸ்ரேல் ஐஎஸ்ஆர் அப்படின்னு வச்சுக்கோங்க, இஸ்ரேல். இது கீழே கீழே போகிற பகுதி எகிப்து.
இது கலிலேயா கடல். இது வந்து சவக்கடல். இதில் வந்து உங்களுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. மத்திய தரைக்கடல் இந்த இடத்துல இருக்கிற பகுதி. இது ஒரு பெரிய கடல், இது மத்திய தரைக்கடல் அல்லது பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? பெரிய சமுத்திரம், மத்திய தரைக்கடல் அல்லது பெரிய சமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு மேலே ஒரு 8 கிலோமீட்டரில் எரிகோ. இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்தில் வரும்போது நேராக இங்கேருந்து இப்படி வரல, இவங்க இப்படி சுற்றி வந்தாங்க. நல்லா கவனிக்கணும், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து வரும்போது நேராக இங்கேருந்து இப்படி உள்ளர போல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இப்படி ஏதோ வழியாக என்ன செய்தார்கள், சுற்றி தான் உள்ளே வந்தாங்க. அங்கே முதல்ல உள்ளே வந்த இடம் எரிகோ. அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே நீங்கள் அந்த மேப்பில், உங்கள் கையில் இருக்கிற மேப்பில் அந்த எரிகோ இருக்கும் பாருங்கள். எரிகோவிலேருந்து கொஞ்சம் அப்படி, இது எரிகோ அப்படின்னு வச்சுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் கீழே இந்த இடத்துட்ட எருசலேம், ஜெருசலேம். ரைட், இப்போதைக்கு நமக்கு தேவையான முக்கியமான பகுதி எதுதான், இங்கே இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசம் தான். இங்கே கடல், நல்லா கவனிக்கணும், இந்த பக்கம் என்ன இருக்குது, கடல் இருக்கிறது. எனக்கு இன்னொரு மேப்பு உங்களுக்கு, இஸ்ரேலினுடைய நிலவியல் மேப்பு, ஜியோகிராஃபி மேப் இருக்காப்பா ஏதாவது இஸ்ரேலோடது. அம்மா என்னுடைய அட்லஸ் எடுத்துகிட்டு வாம்மா, என்னோடய அட்லஸ், பைபிள் அட்லஸ். இந்த யோர்தான், நல்லா கவனிங்க, இந்த யோர்தான் வந்து மேலே இருக்கிற எர்மோன் மலையிலேருந்து. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எர்மோன், மேலே உங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும், மேலே உயரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மேப்பில் எர்மோன் மலை போட்டிருக்கு உங்கள்கிட்ட, லீபனோன் மேலே பார்த்தீங்கன்னா எர்மோன், லீபனோன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே இருந்து உருவாகி அப்படியே கீழே இறங்கி வர்றது தான் என்னது, அந்த யோர்தான் நதி. அந்த யோர்தான் ஆறு வந்து அந்த கடல்லேருந்து வெளியே வந்த பிறகு அதை என்னன்னு சொல்கிறாங்க, கலிலேயா கடல், அந்த ஏரியிலேருந்து வெளியே வரும்போது அதுக்கு பேர் என்னது, யோர்தான் அப்படின்ற நதி. இது வந்து கடல் மட்டத்திலேருந்து மிக உயரத்துலேருந்து, கிட்டத்தட்ட 1500-2000 அடி உயரத்துலேருந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்கிற, கடல் மட்டத்துக்கு கீழே கிட்டத்தட்ட, நான் அதை குறிப்பிட்ட அந்த அதனுடைய அளவை நான் பின்பாக சொல்கிறேன், அந்த கீழே இருக்கிற பள்ளத்துக்கு என்ன செய்கிறது வர்றதுனால, இங்கேருந்து கொஞ்சம் தண்ணி வந்தாலும் எப்படி தான் வரும், ஃபோர்ஸாக வரும் அதோடய தன்மை. அதனால தான் யோர்தான் பிரவாகித்து வரும்போது அதை என்ன செய்ய முடியாது, கால் வைக்க முடியாது அப்படின்னா. சாதாரண தண்ணி ஓடினாலே காலை என்ன செய்யும், தட்டும். நீங்கள் தண்ணி வந்து வேகமாக பள்ளத்தில் இறங்கி ஓடிச்சுன்னா என்ன செய்யும், தண்ணீர் தட்டும். இந்த நதி வந்து இதில் வந்து சென்ட்ரலில் அப்படியே பாஸ் ஆகி அப்படியே திரும்ப இந்தாண்ட வருது. இந்த நதி சென்ட்ரலில் பாஸ் ஆகிறதுனால, இந்த யோர்தான்லேருந்து வர்ற அந்த மலையிலேருந்து வர சுத்தமான தண்ணீர் வர்றதுனால, இந்த இடத்துல இருக்கிற இந்த கடல், கலிலேயா கடல், நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி உப்பு நிறைந்த கடல் கிடையாது. இது வந்து செழிப்பான ஒரு கடல். இந்த செழிப்பான தண்ணீர் இங்கே வர்றதுனால, சுத்தமான தண்ணீர் வர்றதுனால, இந்த பகுதியில் நிறைய மீன்கள் என்ன செய்யும், இருக்கும். விவசாயம் சுற்றி என்ன செய்யும், நிறைய இருக்கும். கிராமங்கள் நிறையா இருக்கும். நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த கடல் சுற்றி என்ன இருக்கும், கிராமங்கள் இருக்கும். அதனுடைய முக்கிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறது, அந்த காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய மலைப்பகுதி, மத்திய மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் தேசத்தில். இந்த இடத்துல ஒரு மத்திய மலை தொடர் இருக்கிறது. இதை வந்து எப்படி போடுறது, இது வந்து ஒரு மலைத்தொடர். நம்ம ஊரில் எப்படி
மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர் மரம் இருக்குதோ அதே போல் இங்கே என்ன இருக்குது, ஒரு மத்திய மலை தொடர் இருக்குது. இதுக்கு பேர் யூதாவின் வனாந்த, அதாவது யூதாவின் மலைகளே அப்படின்னு சொல்லுவார். இந்த பகல் பகுதியில் மலைகள் குன்றுகள் நிறைய இருக்கும். கீழே வரைக்கும் நீங்கள் இங்கே இங்கெல்லாம் இந்த சைடும் ஒரு மலைத்தொடர் இருக்கிறது, குட்டி குட்டி மலைத்தொடர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா இருக்கிறதுனால இங்கே செழிப்பான விவசாயமும் இருக்கும். அந்த மலைக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வனாந்திரமும் இருக்கிறது. என்னவும் இருக்குது சொல்லுங்கள், யூதாவின் வனாந்திரம், பிளைன்ஸ் ஆஃப் ஜூடேயா அப்படின்னு சொல்லுவாங்க. யூதாவின் வனாந்திரம்னு வனாந்திர பகுதியும் இருக்குது. வனாந்திரம்னா நீங்கள் உடனே ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி என்ன செய்யக்கூடாது, இந்த சைடு இந்த சைடில் நம்ம வந்து ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது. இது வந்து ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி இல்லை, டெசோலேட் பிளேசஸ்ன்னு சொல்லுவாங்க. செடி அதிகம் என்ன செய்யாது, வளர்ந்துருக்காது, குட்டி குட்டி செடிகள் தான் இருக்கும், மண் நிறைஞ்ச இடம் கிடையாது, ஆனால் கரளையாக இருக்கிற பூமி அந்த மாதிரி ஒரு பாலைவனம் இருக்கிறது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த பாடத்தில் நான் ஃபுல்லாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறேன், ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரை பற்றி என்ன செஞ்சுருக்கிறேன் போட்டிருக்கிறேன். வேதாகமத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 11:14 வாசிங்க. நீ உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உங்கள் இருதயம் ஆமோஸ் 4:7 வாசிங்கமா. இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன், ஒரு பட்டணத்தின் மேல் மழையை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழையை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. நன்றாக கவனியுங்கள், இந்த ஊரை பற்றி சொல்லும் போது அவர் ஒரு காரியம் சொல்கிறாரு, இவங்க முழுசாகவே மழைக்காக இருந்தாலும் பனிக்காக இருந்தாலும் யாரை தான் நம்பியிருக்கிறாங்க, கர்த்தரை தான் நம்பியிருக்கணும். ஏன்னா இந்த ஊருக்கு இஸ்ரேல் தேசத்துக்கு பர்மனண்ட்டான சீசன் அப்படின்னு ரெண்டே ரெண்டு சீசன் தான், ஒன்று வெயில் காலம், இன்னொன்று என்னது குளிர்காலம். நன்றாக கவனிக்கணும், ஒன்று வெயில் காலம், இன்னொன்று குளிர்காலம். இந்த குளிர்காலத்தில் அல்லது அதை மழை காலம்னு கூட நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லலாம். பெர்மனண்ட்டாக அங்கே என்ன சொல்லலான்னா முன்மாறி ஒன்று பின்மாறி ஒன்று, அவ்வளோத்தான். அப்பப்போ என்ன செய்யும் இந்த இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த சைடு இந்த மலையோட இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் வனாந்தரம் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த சைடு நீங்கள் உங்களுக்கு அதை போட்டு காட்டணும் அப்படின்னா ஃபுல் மேப்பு நான் போடணும். அதில் உங்களை பைபிளில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற பின்னாடி இருக்கிற மேப்பில் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின அந்த பகுதி அப்படின்னு போட்டிருக்கிற அந்த பகுதியை நீங்கள் வாசி எடுங்க. இந்த இடத்துல அரபிய பாலைவனம் இருக்கிறது, அரபியன் டெசர்ட், அரேபியன் டெசர்ட். இங்கே கடல், இங்கே அரேபியன் டெசர்ட். இந்த கடலுக்கு எவ்வளோ தூரமோ எருசலேமுக்கும் அந்த வனாந்திரத்துக்கும் அவ்வளோதான் தூரம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 30 மைலில் கடலுக்கு போயிடலாம்னா இங்கேருந்து 30 மைல் எங்கே போயிடலாம், வனாந்திரத்துக்கு போயிடலாம். நல்லா கவனிங்க, 30 மைலில் வனாந்திரமும் இந்த சைடு கடலும் இருந்தால் என்ன நடக்கும், சாயங்கால நேரம் இந்த பகலில் அடிக்கிற வெயிலில் இதை இங்கேருந்து என்ன செய்யும், வெப்ப காற்று தண்ணியெல்லாம் என்ன என்ன செய்யும் உரியும். இந்த தண்ணி உறிஞ்சு இந்த சைட்லேருந்து வெப்ப காற்று அடிச்சுதுன்னா என்ன நடக்கும், இங்கே வர வேண்டிய காற்று மழை பனி எதுவுமே வராது, தேவையான அளவுக்கு என்ன செய்யாது. பைபிளில் 2-3 காற்று பற்றி சொல்லப்பட்டிருக்குது, இந்த காற்றுகளை பற்றி நான் உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கிறேன். இந்த காற்றுகள்லாம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு இங்கே மழை, ஆண்டவர் நினச்சா இங்கே மழையே பெய்யாமல் கூட வைக்க முடியும் பல வருஷங்களுக்கு, நடந்துச்சா இல்லையா. ஏற்கனவே எலியாவின் வாக்கினாலே எத்தனை வருஷம் மழை பெய்யல, 3.5 வருஷம் மழை பெய்யல. ஏன்னா இங்கே ஸ்டாட்டிக்காக ரெகுலராக ஒரு மழை சீசன் நமக்கு கிடையாது. நமக்கு நம்ம சொல்லிடுவோம் ஜூன் மாதத்தில் மழை சீசன் ஆரம்பிக்கும், ஜூலையில் ஆரம்பிக்கும், இல்லை நவம்பரில் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, ஏதாவது ஒன்று என்ன செஞ்சிடும் சொல்லிவிடுவோம். ஆனால் இவங்க அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, ரெகுலராக அப்படின்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கர்த்தர் நினச்சா அதை உடனே என்ன செய்ய முடியும், அங்கே நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு அவங்களுடைய நேச்சுரல் கண்டிஷன்ஸும் என்ன செஞ்சுது, எதிர்மறையான சூழ்நிலையில் மத்தியில்
சாதகமான ஒரு நாட்டை உருவாக்கின தேவன். கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது? எதிர்மறையாக இருக்குது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்காக அதை ஆயத்தம் பண்ணும்போது அது எப்படி இருந்துச்சா? பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக. எப்படிரா இதை அப்படி வச்சுருந்தார் அப்படின்னா, அது அப்படி தான். அது கர்த்தரே அதை விசாரிக்கிறவர். எப்படி? கர்த்தரை வருஷத்தை உம்முடைய நன்மையினால் உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இதெல்லாம் ஏன் இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்கன்னா சும்மா சொல்லலை. அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம கிளைமேட்டுக்கு இப்போ இது கர்த்தரால் என்ன என்ன பண்ணப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே அரியலூர்லாம் வானம் பார்த்த பூமி தான். ஊரில் என்ன கிடையாது? நதியும் கிடையாது, கடலும் கிடையாது. யாராவது எங்கேயாவது இந்த வாய்க்கா கூட நமக்கு வெட்டி வைக்கல. இந்த புள்ளம்பாடியோடு போகுது இந்த வாய்க்கா. இந்த சைடு என்னச்சு போகுது, கொஞ்சம் தூரத்தில் ஆறு போதுட்டு அதுலேருந்து கொஞ்சோண்டு தண்ணி விட அந்த ஆற்றுலேயே தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த ஆற்றுல தண்ணி வர்ற அளவுக்கு கூட நமக்கு என்ன கிடையாது சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் உருவாகி தமிழ்நாட்டிலே ஓடுற ஒரே நதி எது தானா? தாமிரபரணி மட்டும்தானா? அதுவும் கொஞ்சம் தூரத்தில் போய் எங்கே சேர்ந்துடும்? கடலில் சேர்ந்துடும். ஆக மொத்தம் நமக்கு தமிழ்நாட்டில் என்னவே கிடையாது, நதியே கிடையாது. நம்ம நிலமை தான் யாரோட நிலமை? இந்த இஸ்ரேல் தேசத்தோட நிலமை. இவனுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது, நதி வருது, ஆனால் கிளைமேட் என்ன இருக்காது, சாதகமாக இருக்காது. மழை பெஞ்சால் திடீர்னு நல்லா என்ன செய்யும், மழை பெய்யும். மழை பெய்யலன்னா மழையே பெய்யாது. பனி பெஞ்சால் அப்படியே துணியில் எடுத்து புழிஞ்சால் தண்ணி ஒரு பக்கெட்டில் நிரப்புற அளவுக்கு என்ன செய்யும், பனி பெய்யும். இவங்களுடைய நம்பிக்கை, இவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதிகபட்சம் விவசாயம் மழையை நம்பின்றதை விட பனியை நம்பித்தான் விவசாயம். எதை நம்பிதான்? அவனுடைய பனி பெய்கிறது அது என்ன செய்யும், வேர் வரைக்கும் என்ன செய்யும் போகும். குட்டி குட்டி செடியெல்லாம் பனியில் வர்ற தண்ணியில் நினச்சிடலாம், ஆனால் பெருசாக இருக்கிறத என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. கர்த்தரே அவர்களுக்கு பனியும் மழையும் என்ன செய்தார், கொடுத்தார். நீங்கள் நல்லா கவனிங்க. கீழ்ப்பகுதி சவுத்தில் கீழே வந்து எகிப்து, வடக்கில் சிரியா, கிழக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாபிலோன். இந்த வனாந்தரத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, பாபிலோன் தேசம் இருக்கிறது. பாபிலோன், அசீரியா, எகிப்து, இந்த மூன்றுக்கு நடுவில் ஒரு குட்டி நாடு. அந்த நாடு தான் என்னது, இஸ்ரேல். நன்றாய் கவனியுங்கள். இந்த இஸ்ரேல் தேசத்தினுடைய, இது வந்து இஸ்ரேலுடைய மேப், ஜஸ்ட்டு உங்களுடைய ரிமம்பரன்ஸ்க்காக நான் கொடுத்தது. இப்போ நான் இன்னொரு மேப் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அந்த மேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை நடக்கும்போது இதை பற்றிங்களா, எல்லாம் அந்த பயலுக்கு பண்ண வேலை தான் போல. மழையே பெய்ய மாட்டேங்குது. சரி, இப்போது இந்த மேப்பை இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பைபிளில் ஆபிரகாம், ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின இடம் அப்படின்னு சொல்லி ஒரு மேப் இருக்கும் இல்லையா, அந்த மேப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இதை ஜஸ்ட் ஒரு மேப்பாக போட்டுங்க. ரெண்டு நதி போடுற மாதிரி போட்டுங்க, இப்படி போட்டுங்க. ரைட்டு, இந்த இடத்துல குட்டியா இஸ்ரேல், அவ்வளோ பெருசாக அது போகாது. எங்கப்பா என்னுடைய இது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஊர், ஆபிரகாமுடைய ஊர். இங்கே பாபிலோன் உங்கள் மேப்பில் இருக்கும். பாபிலோன், பாபிலோனியா அப்படின்றது இந்த இடத்துல, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்த பகுதி பாபிலோன். பாபிலோன் வந்து ரெண்டு நதிகளால் ஃபெர்டிலைஸ் பண்ணப்பட்ட இடையில் இருக்கிற ஒரு பெரிய மாகாணம். இந்த பகுதியிலிருந்தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் அப்படின்ற இந்த பகுதியில் இருந்து ஆபிரகாம் என்ன செய்தார், இந்த இடத்துக்கு வந்தார். ஆபிரகாம் இந்த ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு எடுத்துக்கொண்ட பிரயாண பாதை
ஆண்டவர் அழைச்ச உடனே இங்கே ஊர்லேருந்து தன் தேசத்தை விட்டு கிளம்புன உடனே இங்கேருந்து கிளம்பி நேராக என்ன செஞ்சார்னா இங்கே வந்தார் ஹாரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் என்ன இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஹாரான். அங்கே மேலே உங்களுக்கு அந்த மேப்பில் உங்களுக்கு போட்டிருக்கோம் ஆரான் எங்கே இருக்குன்னு, காரான் அப்படின்னு போட்டிருக்கோம். ஐப்ராத் நதியோடைய இன்னொரு பகுதி அது. இங்கே வந்து கொஞ்சம் காலம் செட்டில் ஆகிட்டார். யார்? ஆப்ரகாம் செட்டில் ஆகிட்டார். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் செழிப்பான பகுதி. இங்கே வந்து செட்டில் ஆன உடனே ஆண்டவர் மறுபடியும் ஆரானில் வந்து சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இங்கேருந்து கிளம்புனவர் நேராக எங்கே வர்றார்? இப்படி சுற்றி வர்றார். இது ஏன் இப்படி வந்தார் அப்படின்றது ஒரு சின்ன ஜியோகிராஃபிக்கல் காரியம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னேன், அரேபியன் டெசர்ட் இருக்குது. இங்கே இங்கே இருந்து நேராக இங்கே என்ன செய்ய முடியாது, இதை கிராஸ் பண்ணி வந்தா யாராவது செத்துருவாங்க. அவன் ஆடு மாடு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இங்கே இருந்து இப்படி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதி முழுவதும் செழும் பிறை நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெர்டைல் கிரசன்ட் பிளேசஸ், ஃபெர்டைல் கிரசன்ட். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா செழும் பிறை நாடுகள். ஒரு பெரிய பகுதி, செழிப்பான பகுதி, பயணம் செய்வதற்கு உகந்த பகுதி. தண்ணீர் கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும். அதனால் ஆபிரகாம் பயணம் பண்ணது இந்த வழியில். சரி, இப்போ ஆபிரகாம் எங்கே போகிறதுக்காக கிளம்பியிருப்பார்? ஆண்டவர் கானானுக்கு போன்னு ஆண்டவர் சொன்னாரா, காமிச்சாரா? எதுவுமே சொல்ல ஆண்டவர், உன் தகப்பன் வீட்டையும் இனத்தையும் விட்டு என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனா. கண்ணு பார்க்குற செழிப்பான பகுதியெல்லாம் இவர் அப்படியே பின்தொடர்ந்து என்ன செஞ்சார், வந்தார். நீங்கள் நல்லா கவனிங்க, ஆதியாகமம் 12:8 6 8 அந்த வசனத்தில் ஆபிரகாம் கானானுக்கு வந்து சேர்ந்த உடனே நான் இந்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன், கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன தெரியாது, எந்த தேசத்தை கொடுக்க போகிறாருன்னு தெரியாது. தெரிந்து வந்தவனல்ல ஆபிரகாம், தெரியாமல் வந்தவன். வந்த இடத்தை என்ன செய்தார், சொந்த இடமாக கொடுத்தார். சொல்லுங்கள், வந்த இடத்தை சொந்த இடமா கொடுத்தார். சில பேர் இங்கே இருப்பாங்க, எனக்கு எங்கே ஊழியம் செய்யணுன்னே தெரில, என்னை இந்த ஊருக்கு தான் அழைச்சாரா, வேறு எங்கேயாவது ஊருக்கு போகலாமா, நீ போன ஊரில் இருந்த ஊரில் இரு, அந்த ஊரை உனக்கு என்ன செய்வார். சில பேர் ஆபிரகாம மாதிரி அழைக்கப்பட்டவர்கள், சில பேர்லாம் ஆண்டவர் இந்த ஊருக்கு போகணுலாம் என்ன செய்யறதில்ல, சொல்கிறதில்ல. சில பேருக்கு சொல்கிறார், பலருக்கு சொல்கிறார், சிலருக்கு என்ன செய்யறதில்ல, சொல்கிறதில்ல. கர்த்தர் உங்களை எங்கே வச்சுருக்கிறாரோ அங்கேயே உங்களை என்ன செய்ய முடியும், ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஜஸ்ட் ஒரு மேப்பு. நான் இங்கே வந்து வெறும் 3 தான் சொல்லியிருக்கேன், ஒன்று அரேபியன் டெசர்ட்டு, ஒன்று ஊர் பாபிலோன், ஹாரான், அடுத்தது நேரம் எங்கேயே சொல்லிட்டேன். இதில் குறுக்க நிறைய ஊர் இருக்குது. தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் எப்படி இருக்கிறான், எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான், வேலைக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. நன்றாய் கவனிக்கணும், இவன் எப்படி இவனுக்கு வேலைக்காரனானான், அவன் வந்து ஒரிஜினலாக தமஸ்கூரான ஆகிய எலியேசர், இவன் வீட்டிலேயே பிறந்தவன். எங்கே பிறந்தவன் நல்லா கவனிக்கணும், தமஸ்கு ஊர் இங்கே இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. நீங்கள் தமஸ்கு போகணுன்னா அந்த இடத்துல போட்டுக்குங்க, தமஸ்கு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது, டமாஸ்கஸ். ஸோ தோராயமாக தான், உங்கள் மேப்பில் நீங்கள் பார்த்துக்குங்க, இதை உறுதியாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பைபிளில் இருக்கிற மேப்பை கரெக்டாக பார்த்துங்க, உங்கள் நீங்கள் பார்த்து காட்டுங்க பார்ப்போம், தமஸ்கு ஊர்லாம் காட்டுங்க எனக்கு கரெக்டாக. ரைட்டு, சரி. ஆபிரகாமுடைய அப்பா, ஆபிரகாமுடைய அப்பா பேர் என்ன, தேராகு. தேராகுவுக்கு இந்த தமஸ்கூலில் இருக்கிற எவனோ ஒருத்தன் கடன் பட்டிருக்கான். இவங்க எல்லாருமே டிராவலர்ஸ், இவன் எப்படியாவது இங்கே தொழில் செய்யலான்னு எங்கே போயிருந்திருப்பான், பாபிலோன் மெசபத்தோமிய நாகரிகம் மிக ஃபேமஸான ஒரு நாகரிகம். அதனால் இந்த தமஸ்கூலேருந்து தமஸ்கூவின் கம்பளம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் இங்கேருந்து என்ன பண்ணியிருந்திருப்பான், தொழில் பண்ணுறதுக்காக என்ன எங்கே போயிருப்பான், தொழில் வளத்துக்காக போயிருந்திருப்பான். போன இடத்துல கடன்பட்டு யாருக்கு அடிமை ஆகிட்டான், தேராகுக்கு ஒருத்தன் அடிமை ஆகிட்டான். தேராகு வீட்டில் இருக்கும் போது அந்த அடிமைக்கு தேராக என்ன பண்ணியிருக்கிறாரு, கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பிள்ளை பிறந்துட்டான், அவன் பேர் தான் யார்,
எலியேசர் வீட்டில் பிறந்த அடிமை அவன் விடுதலையாகி போக முடியாது. அப்பா அம்மா பெற்று போட்டவன் என்ன செஞ்சிருவான், 7 வருஷத்தில் விடுதலையாகி போயிடுவான், கடன் முடிஞ்சு. ஆனால் இவன் என்ன செய்ய முடியாது, விடுதலையாக முடியாது. யாருக்கு சொந்தக்காரன், தேராகுக்கு சொந்தக்காரன். இப்போது வீட்லேயே வளர்ந்தவன், வீட்லேயே பிறந்து வளர்ந்தவன் ஆபிரகாம் கூடவே என்ன செஞ்சிருப்பான், ஆபிரகாம் தான் என்ன செஞ்சிருப்பான், டேய் நான் பார்த்து பிறந்த பேடா நீ, சரி வா என் கூட அப்படின்னு. யார், ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, யார் கூட வந்தாச்சு. இப்போது அவன் அவங்க அப்பா, இப்போ தமஸ்கு ஊரில் யாரோட அப்பா இருந்திருப்பா, எலியேசருடைய அப்பா இருந்திருப்பான். இவன் பிள்ளைய பிறந்து கொஞ்ச நாள் வளர்த்தவன் கண்டிப்பாக அடிக்கடி காண்டாக்ட் பண்ணியிருப்பான். என்னன்னு காண்டாக்ட் பண்ணியிருப்பான், ஏண்டா அந்த ஊர் பக்கம் இருக்கிறீங்க, பேசாமல் எங்கிட்ட வந்துருங்க. இவன் சொல்லியிருப்பான், எங்கள் எஜமா ஆபிரகாம கர்த்தர் எங்கேயோ போக சொல்கிறாரு. அவன் சொல்லியிருப்பான், லிங்க் சொல்லியிருப்பான், டே நம்ம தமஸ்குக்கு அந்தாண்ட செழிப்பான வயல்வெளிலாம் இருக்குது, நிறைய ஆடு மாடெலாம் வச்சுருக்கீங்களடா, பேசாமல் எங்கே வந்து விவசாயம் பண்ணுங்கள், ஆடு மாடாக என்ன செய்யுங்க, மேய்க்கலாம், நல்ல ஆடு மாடை மேய்க்கலாம், அந்த சைடு செழிப்பாக இருக்கும், இப்படியே வாங்கன்னு யார் சொல்லியிருப்பா. இப்போ ஆறானில் இருக்கிறவன் கிளம்பி எங்கே வந்துட்டான், ஆறானில் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவது அவன் செஞ்சுருக்கணும், இருந்துருக்கணும். இந்த 5 வருஷம் கழித்து இங்கேருந்து தமஸ்குவுக்கும் ஆறானுக்கும் அப்பப்போ போக்குவரத்தாக இருந்த எலியேசரை கூட்டிகிட்டு வழிக்கு ஆள் இருக்க இந்த ஏரியா தெரிஞ்சு தான் யார் வந்தா, அதாவது கானான் ஆடு மேய்க்க செழிப்பான இடம், அப்படியே போனால் ஆடு தோல் அதெல்லாம் அங்கே அந்த சைடு வச்சு நல்ல மயிர் கத்திரிக்கிற இடம்லாம் உண்டு. இங்கேருந்து அப்படியே எகிப்தில் போய் வியாபாரம் பண்ணலாம். எது வரைக்கும் வியாபாரம் பண்ணலாம், இது இந்த இடம் சென்ற இடம் ஆடு மேய்க்க, எகிப்து வந்து வியாபாரம் பண்ண, தமஸ்கு வியாபாரம் பண்ண, ஆரான் வியாபாரம் பண்ண, ரைட்டா? 3 ஏரியாவுக்கும் நல்ல வசதியான ஒரு சென்டர் பிளேஸாக எது இருக்குது? ஆறானை தாண்டி இப்படியே இங்கே போனால் ஐரோப்பாக்குள்ளே போயிடலாம். எங்கே போகலாம், தமஸ்கு வழியாக இப்படியே என்ன செய்யலாம், ஐரோப்பாக்குள்ளே போயிடலாம். நல்லா கவனிங்க, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, இந்த 3 கண்டத்துக்குள்ளேயும் என்ன செய்யலாம், சேர்ந்து போகிற மாதிரி ஒரு சென்டரான பிளேஸ் தான் என்னது. இன்னைக்கு வரைக்கும் 3 கண்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த ஏரியா தான் முக்கியமான ஏரியானா, இந்த குட்டி ஏரியா இருக்குது பாருங்கள் இஸ்ரேலு, இந்த 3 கண்டத்தையும் இணைக்கிற இடம். அதுக்காகத்தான் எல்லா நாட்டுக்காரனும் போராட்டம் பண்ண அந்த இடத்துல. எல்லாரும் அதை பிடிக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணா அப்படின்னா, அதை பிடிச்சிட்டா இங்கேருந்து எதை வேணாலும் கடத்திட்டு எங்கே வரலாம், சொல்கிறவங்களுக்கு புரியுதா ஈஸியாக. இங்கே வரணும், வழியில் வரணும்னா இஸ்ரேலில் இருக்கிற ராஜா சொல்லலாம், எங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துட்டு போ, இவ்வளோ பொருள் கொண்டு போறியில டாக்ஸ் கட்டிட்டு போ, ஏன் ரோட்டில் போகணுன்றீங்கள, எனக்கு கொஞ்சம் வரி கட்டிட்டு என்ன செய்ய போ அப்படின்னு என்ன பண்ணுவான், ஐரோப்பாவில் இருக்கிறவன் சண்டை போட்டு எதை பிடிக்கணும்னு பார்ப்பான், சிரியாவில் இருக்கிறவன் இதை பிடிக்கணும்னு பார்ப்பான். ஏன்னா இந்தாண்டை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. இங்கே போனால் கடல், கடல்லையும் என்ன செய்ய முடியாது, ரொம்ப காஸ்ட்லியாகும். நடந்து போனால் ஈஸியாக போகலாம், ஆனால் உள்ளார யார் விட மாட்டேங்கிறான். இஸ்ரேல்ன்ற ஒரு குட்டி நாடு இருந்துக்கிட்டு குடஞ்சிக்கிட்டே இருக்கான். அதனால தான் எல்லா நாடும் யாருக்கு எதிராக இருந்துச்சு, இஸ்ரேலுக்கு எதிராக என்ன செஞ்சுது, இஸ்ரேலை எப்படியாவது பிடிக்கணும்னு. எகிப்தும் முயற்சி பண்ணோம், பாபிலோனும் முயற்சி பண்ணும், அங்கே இருக்க மேலே இருக்கிறவன் அசிரியாக்காரன் என்ன செய்வான், முயற்சி பண்ணுவான். எவன் வந்தாலும் முதல்ல, அலெக்சாண்டர் வந்தாலும் முதல்ல எதை பார்க்கணும்னு பார்ப்பான், எருசலேமை பிடுறா அப்படின்வான். எதை பிடி, எருசலேமை பிடிச்சா வியாபாரம் பண்ணலாம். என்ன பண்ணலாம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதா, எருசலேம் வழியாகத்தான் ஒரு பெரும் பாதை, ட்ரேட் ரூட். என்ன ரூட்டு, பைபாஸ் ரூட்டு. என்ன ரூட்டு, பல, அதாவது இங்கே இருக்கிற அலெக்சாண்ட்ரியா பட்டணத்துலேருந்து கீழே எகிப்து, இங்கேருந்து அப்படியே ரோடு இது வழியாக போய் இங்கே, இது வழியாக போய் இங்கே, அந்தாண்ட இந்தியாவுக்கு வரணாலும் அது வழியாக என்ன செய்யலாம், பெர்சியா வழியாக, அதுக்கு அதுக்கப்புறம் அப்படியே என்ன செய்யலாம், ஆப்கானிஸ்தானு, அப்படியே பாகிஸ்தான், எங்கே வந்துடலாம், இந்தியாவுக்குள்ளே வந்துடலாம், சிந்து சமவெளிக்கு வந்துடலாம். ஆக மொத்தம் எதை தாண்டி தான் வரணும், ஒரு காலத்தில் சொத்து நிறையா இருந்த ஏரியா எது தெரியுமா, ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவில் தங்கம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருந்துச்சு, அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா எங்கே வழியாக வரணும். சரி, இதுதான் நிலவியல் அமைப்பு. இயற்கை அமைப்புன் படி பார்த்திங்கன்னா மழை இதெல்லாம் கொஞ்சம் தான் கிடைக்கும், ஆனால் அந்த கொஞ்சமும் அதுங்களுக்கு போதுமான அளவுக்கு செழிப்பான ஏரியா. ஆபிரகாம் வரும்போது இந்த பகுதியில், சில பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க ஆபிரகாம் வந்த காலத்தில் அந்த பகுதியில் நிறைய ராட்சஸர்கள் தான் என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அந்த பகுதியில் இருந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, மிக உயர உயரமான ராட்சச உருவங்கள் கொண்ட மக்களாக இருந்தார்கள் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. இந்த ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரை நீங்கள் வீட்டில் உட்காந்து படித்து பாலஸ்தீனாவின் நிலவியல் அமைப்பு, பாலஸ்தீனா நாட்டின் பெயர், எல்லைகள், அதுக்கப்புறம் காலநிலை, இந்த பாடத்தை நீங்கள் எனக்காக படித்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வர்ற இடங்களை குறித்து எனக்கு கொண்டு வரணும், மேப் போட்டு
இந்த பாடம் உங்களுக்கு இந்த நான் தர்ற 33 பக்கத்தில் இருக்கும். ரெண்டாவது புக்கில் 33 பக்கத்தில் ஜியோகிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி, இஸ்ரேல் நாட்டின் நில அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அந்த நில அமைப்பை எனக்கு நீங்கள் என்ன செய்யணும், நிறைய அதில் இருக்கிற வசனங்கள் சில முக்கியமான காரியங்களை இடங்களை குறித்து எனக்கு கொண்டு வரவும். குறைந்தது இஸ்ரேல் தேசம் மற்றும் இந்த பெரிய மேப்பை வச்சுக்கோங்க, ஒரு குட்டி மேப்பு, ஒரு சின்ன மேப்பு, இஸ்ரேல் தேசத்துக்குள்ளார குறைஞ்சபட்சம் ஒரு 15 இடம் எழுதிங்க. அடுத்த தடவை வரும்போது இஸ்ரேல் தேசத்துக்குள்ளார குறைந்தபட்சம் ஒரு 15 இடம் முதல்ல போட்ட மேப்பில். இது வந்து பெரிய மேப்பு, இந்த மேப்பில் குறைந்தபட்சம் ஒரு 15 இடம் தனித்தனியாக, இதில் இருக்கிறது தனியாக, அதில் இருக்கிறது தனியாக, அப்படி 15 இடங்களை நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் பைபிளில் இருக்குது அது பின்னாடி, ஆனால் நீங்கள் உட்காந்து இதை படித்த பிறகு அதை படிக்கணும். இங்கே நான் சொன்ன இந்த பாடத்தை நீங்கள் வாசித்து பார்த்த பிறகு அதுக்கப்புறம் அதிலிருந்து சில ஊர் பெயர்கள், அதில் இருக்கிற வசனங்களில் இருக்கிற ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து வச்சுக்கிட்டு நீங்களாக இஸ்ரேலின் வரலாற்றில் இருக்கிற சில சம்பவங்களை இடங்களை குறிக்கவும். ஆமென். ரைட். ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின இடங்கள், ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின இடங்கள், நீங்கள் 12:11 கடைசி 3 வசனங்கள்லேருந்து நீங்கள் ஆபிரகாம் பிரயாணம் பண்ணின இடங்கள், ஈசாக்கு யாக்கோபு பயன்படுத்தின இடங்கள், இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே உங்களை எழுத சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். அசைன்மெண்ட்டு எழுத சொன்னா, இப்போ அந்த இடம் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்த மேப்பில் மார்க் பண்ணுங்கள், மார்க் மேப்பில் மார்க் பண்ணி கண்டுபிடிங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ தூரன்றது அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும். சில இடங்களை நம்ம சாதாரணமாக இவன் இங்கேருந்து அங்கே போனான், அங்கேருந்து அங்கே போனான்னோடனே அவர் பாவம் போயிருப்பார், நம்ம ஊர்லேருந்து பக்கத்து தெருவுக்கு போன மாதிரி நினச்சிக்கிருவோம். ஏசு இங்கேருந்து அப்படியே எருசலேம்லேருந்து கலிலேயாவுக்கு போனார்னோடனே ஆமாம்மா ஏசு பக்கத்தில் போயிருப்பார், இல்லைங்க கிட்டத்தட்ட 90 miles மேலே போகணும். எத்தனை மைல் போகணும், 90 miles 130 km போகணும், நடந்தே அணிஞ்சிருக்கிறாரு. ஒரு ஆளை பார்க்கறதுக்குலாம் வந்திருப்பார் ஆண்டவர், யாரை பார்க்கறதுக்கு, ஒரே ஒரு ஆளை பார்க்கறதுக்கு. ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட நேசம் உள்ள தேவன். ஓகே, இந்த லெசனை நீங்கள் வீட்டில் எனக்காக நீங்கள் படிச்சுட்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீதி இருக்கிற காரியங்களை நான் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு இஸ்ரேல் வரலாற்றில் நான் உங்களுக்கு நடத்துவேன். நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுடைய தொழில், இதெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு வந்துருங்க, அவருடைய தொழிலை குறித்து சில காரியங்கள், அதுக்கப்புறம் நேச்சுரல் கண்டிஷன்ஸ் அங்கே போட்டிருக்குது பாருங்களேன், ஊர் பேர் நிறைய இருக்குது இந்த மேப்பில். அந்த நெக்ஸ்ட் லெசனை நீங்கள் பாருங்கள், அவருடைய தொழிலோடு சேர்ந்து நில அமைப்பை குறித்து ஊர் பேர்லாம் இருக்குது பாருங்கள். அந்த என்னென்ன ஊர் இருக்குதோ இந்த ஏற்கனவே அசைன்மெண்ட் அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த அசைன்மெண்ட் என்ன செய்யுங்க, பின்னாடி நீங்கள் அழகாக அந்த ஊரில் 43 வரைக்கும் இருக்கிற காரியங்களை படிச்சுட்டு இந்த காரியங்களில் சந்தேகம் இருக்குமானால் என்னிடத்தில் நீங்கள் தயவுசெய்து தொடர்பு கொண்டு கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 5 நிமிஷம் பிரேக்கு.